நம்ம டபுள் ஃபேக்டோரியல்னா என்னன்னு பார்க்கலாமா? டபுள் ஃபேக்டோரியல் ஆஃப் n அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ஃபேக்டோரியல்னா என்னன்னு பார்த்தோம். ஃபேக்டோரியல்ன்றது த ப்ராடக்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் n நேச்சுரல் நம்பர்ஸ் இஸ் கால்ட் அஸ் n ஃபேக்டோரியல். த ப்ராடக்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் n நேச்சுரல் நம்பர்ஸ் இஸ் கால்ட் அஸ் n ஃபேக்டோரியல். அதுதான் பார்த்தோம். ஸோ ஃபேக்டோரியலை வந்து இந்த மாதிரி நம்ம ஒரு ஃபங்க்ஷனாக டிஃபைன் பண்ணலாம். வி கேன் டிஃபைன் இட் ஆஸ் அ ஃபங்க்ஷன். ஸோ எப்படி டிஃபைன் பண்ணலாம்னா, இஃப் இட் இஸ் அ ஃபங்க்ஷன் டிஃபைன் ஃப்ரம் செட் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ் யூனியன் ஜீரோ. ஸோ நேச்சுரல் நம்பர்ஸோட அந்த ஜீரோவை மட்டும் சேர்த்துக்கிறோம். ஓகேவா? டூ செட் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ், செட் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ்க்கே டிஃபைன் பண்ணுறோம். எப்படி டிஃபைன் பண்ணுறோன்னா, இட் இஸ் டிஃபைன் லைக் திஸ். தட் இஸ் என் ஃபேக்டோரியல், என் ஃபேக்டோரியல் கேன் பி டிஃபைன்ட் ஆஸ் டஸ் ஒன் இன்ட்டு டூ இன்ட்டு த்ரீ இன்ட்டு ஃபோர் இன்ட்டு எக்ஸெட்ரா அப் டு என் மைனஸ் ஒன் இன்ட்டு என். ஸோ திஸ் இஸ் என் ஃபேக்டோரியல் இஃப் என் இஸ் நாட் ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ என் நாட் ஈக்குவல் டு ஜீரோவாக இருந்தால் இதுதான் டெஃபினேஷன். இஃப் என் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ, அப்போ த வேல்யூ ஆஃப் என் ஃபேக்டோரியல் இஸ் ஈக்குவல் டு ஒன். இஃப் என் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ, த வேல்யூ ஆஃப் என் ஃபேக்டோரியல் இஸ் ஒன். இதுதான் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணோம். ஓகேவா? தட் இஸ் ஜீரோ ஃபேக்டோரியல் இஸ் ஈக்குவல் டு ஒன்னு படித்தோம் இல்லையா? அது ஒரு ஃபார்முலா சொன்னேன் இல்லையா, ஜீரோ ஃபேக்டோரியல் இஸ் நாட் ஈக்குவல் டு ஜீரோ பட் இட் இஸ் ஈக்குவல் டு ஒன். இது வந்து ஃபேக்டோரியல், சிங்கிள் ஃபேக்டோரியல். இப்போ டபுள் ஃபேக்டோரியல், டபுள் ஃபேக்டோரியல் எப்படி டிஃபைன் பண்ணுறோன்னா, என் ஃபேக்டோரியல் ஃபேக்டோரியல், தட் இஸ் என் ஃபேக்டோரியல் ஃபேக்டோரியல் வந்து என் டபுள் ஃபேக்டோரியல். இதை ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது இப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணும், என் டபுள் ஃபேக்டோரியல். ஸோ இதை எப்படி டிஃபைன் பண்ணுறோன்னா, ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு, ஸோ என் ஜீரோவாக இருக்கும்போது இதுக்கும் வேல்யூ ஒன் தான். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ ஈக்குவல் டு ஒன் இஃப் என் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. என் ஜீரோவாக இருந்தால் இட் இஸ் ஈக்குவல் டு ஒன். இப்போ இதே என் வந்து ஈவன் நம்பராக இருந்ததுன்னா, இஃப் என் இஸ் ஈவன், என் வந்து ஒரு ஈவன் நம்பராக இருந்ததுன்னா, அப்போ என் டபுள் ஃபேக்டோரியல் கேன் பி ரிட்டன் ஆஸ் என் இன்ட்டு என் மைனஸ் டூ இன்ட்டு என் மைனஸ் ஃபோர் இன்ட்டு எக்ஸெட்ரா அப் டு சிக்ஸ் இன்ட்டு ஃபோர் இன்ட்டு டூ. தட் இஸ் ஈவன் நம்பர்ஸாக மல்டிப்ளை பண்ணிட்டே போகணும். என் ஈவன் நம்பராக இருந்தால் ஈவன் நம்பர்ஸாக மல்டிப்ளை பண்ணிட்டே போகணும் அப் டு என் வரைக்கும். இதே வந்து என் ஆட் நம்பராக இருந்ததுன்னா, இஃப் என் இஸ் ஆட், என் வந்து ஒரு ஆட் நம்பராக இருந்ததுன்னா, அப்போ நம்ம என்ன பண்ணுவோன்னா, ஆட் நம்பர்ஸாக மல்டிப்ளை பண்ணிகிட்டே வரணும். வி ஹவ் டு மல்டிப்ளை ஆட், என் இன்ட்டு என் மைனஸ் டூ இன்ட்டு என் மைனஸ் ஃபோர் இன்ட்டு என் மைனஸ் ஃபோர் இன்ட்டு எக்ஸெட்ரா அப் டு த்ரீ ஃபைவ் இன்ட்டு த்ரீ இன்ட்டு ஒன். ஸோ ஆட் நம்பர்ஸாக மல்டிப்ளை பண்ணிட்டே வரணும். ஸோ திஸ் இஸ் த மீனிங் ஆஃப் என் டபுள் ஃபேக்டோரியல். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபைவ் டபுள் ஃபேக்டோரியல், ஃபைவ் டபுள் ஃபேக்டோரியலோட வேல்யூ என்னென்னா, ஃபைவ் வந்து ஆட் நம்பர்லேயே, அப்போ ஆட் நம்பராக மல்டிப்ளை பண்ணிட்டே போகணும். ஸோ ஃபைவ் இன்ட்டு த்ரீ இன்ட்டு ஒன், அப்போ விச் இஸ் ஈக்குவல் டு ஃபிஃப்டீன். ஆனால் இதே இது ஃபைவ் ஃபேக்டோரியலோட வேல்யூ என்ன, வாட் இஸ் த வேல்யூ ஃபைவ் ஃபேக்டோரியல், இட் இஸ் ஒன் டுவெண்ட்டி. ஃபைவ் ஃபேக்டோரியல் வேறு, ஃபைவ் டபுள் ஃபேக்டோரியல் வேறு. இப்போ இதே மாதிரி எயிட் டபுள் ஃபேக்டோரியல், எயிட் டபுள் ஃபேக்டோரியல் என்ன வரும், இப்போ இது ஒரு ஈவன் நம்பர், அப்போ ஈவன் நம்பர்ஸாக மல்டிப்ளை பண்ணிட்டே போகணும். ஸோ எயிட்லேருந்து எயிட் இன்ட்டு சிக்ஸ் இன்ட்டு ஃபோர் இன்ட்டு டூ. ஸோ திஸ் இஸ் கோயின் பி எயிட் ஃபேக்டோரியல். ஸோ இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இல் கெரிட்டஸ் த்ரீ செவன்ட்டி சிக்ஸ். இப்போ இதே வந்து என் ஃபேக்டோரியல், என் டபுள் ஃபேக்டோரியல் இஸ் நாட் ஈக்குவல் டு, திஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு என் ஃபேக்டோரியல் த ஹோல் ஃபேக்டோரியல். இது வேறு இது வேறு, இது என் டபுள் ஃபேக்டோரியல், இது என் ஃபேக்டோரியல் த ஹோல் ஃபேக்டோரியல். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஃபோர் டபுள் ஃபேக்டோரியல் அப்படின்னு சொன்னிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், ஃபோர் டபுள் ஃபேக்டோரியல்னு சொல்லும்போது இல் கெட் இட் அஸ் ஃபோர் இன்ட்டு டூ விச் இஸ் ஈக்குவல் டு எயிட்டுன்னு வந்துடும். இதுதான் ஃபோர் டபுள் ஃபேக்டோரியல். வேற இதே ஃபோர் ஃபேக்டோரியல் த ஹோல் ஃபேக்டோரியல்னு எழுதினீங்கன்னா, ஃபோர் ஃபேக்டோரியல்ன்றது என்ன, ஃபோர் இன்ட்டு த்ரீ இன்ட்டு டூ இன்ட்டு ஒன் விச் இஸ் கோயின் டு பி டுவெண்ட்டி ஃபோர். ஸோ டுவெண்ட்டி ஃபோர் ஃபேக்டோரியல்னு வந்துடும். ஸோ டுவெண்ட்டி ஃபோர் ஃபேக்டோரியல்ன்றது என்ன, இட் இஸ் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு டுவெண்ட்டி த்ரீ இன்ட்டு டுவெண்ட்டி டூ இன்ட்டு அப் டு ஒன் வரைக்கும் மல்டிப்ளை பண்ணிட்டே போகணும். ஆர் டுவெண்ட்டி ஃபோர் ஃபேக்டோரியல் கேன் பி ரிட்டன் அஸ் ஒன் இன்ட்டு டூ இன்ட்டு த்ரீ இன்ட்டு எக்ஸெட்ரா அப் டு டுவெண்ட்டி ஃபோர் வரைக்கும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ எயிட் வேறு இது வேறு இல்லையா, புரியுதா உங்களுக்கு? ஸோ ஃபோர் டபுள் ஃபேக்டோரியல்ன்றது வேறு, ஃபோர் ஃபேக்டோரியல் த ஹோல் ஃபேக்டோரியல்ன்றது வேறு. இதை ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது ஃபோர் ஃபேக்டோரியல் த ஹோல் ஃபேக்டோரியல்னு சொல்லணும், வேற இதை சொல்லும்போது ஃபோர் டபுள் ஃபேக்டோரியல்னு சொல்லணும். ரெண்டும் வேறு வேறு, போத் ஆர் டிஃப்ரெண்ட், புரியுதா? போத் ஆர் நாட் ஈக்குவல், போத் ஆர் நாட் த சேம். என் டபுள் ஃபேக்டோரியல்ன்றது வேறு, என் ஃபேக்டோரியல் த ஹோல் ஃபேக்டோரியல்ன்றது வேறு. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் டபுள் ஃபேக்டோரியல், இதுதான் டபுள் ஃபேக்டோரியல். புரிஞ்சுதாமா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன கான்செப்ட் பார்க்க போகிறோம்னா, வி ஆர் கோயிங் டு சி அபவுட் பெர்முடேஷன். பெர்முடேஷன்னா என்னென்னு பார்க்க போகிறோம். நமக்கு அடுத்த கான்செப்ட் கொடுத்துருக்கிறது வந்து பெர்முடேஷன். பெர்முடேஷன்னா என்னென்னு பார்க்க போகிறோம். இந்த பெர்முடேஷன் நமக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆக்சுவலாக நம்ம டே டு டே லைஃப்பில் நம்ம பண்ணக்கூடிய ஒன்று தான் பெர்முடேஷன்ன்றது, டெய்லி லைஃப்பில் நம்ம பண்ணக்கூடிய ஒன்று தான். ஸோ அதுதான் பெர்முடேஷன். ஸோ பெர்முடேஷன்னா என்னென்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு. ஸோ பெர்முடேஷன் இஸ் த ப்ராசஸ் ஆஃப், permutation is the process of selection and arrangement. permutation is the process of selection and arrangement.
So permutation is the process of selection and arrangement. So it is a process of selection and arrangement. That is select panni arrange pananum. Adhu dhaan permutation. Idhu namma generally namma life la seiyakoodiya vela dhaan. Ipo for example, let us imagine or example kaga namma ipdi eduthukalam. That is unga shelf la vandu unga book shelf la vandu only 3 places are there. Okay, well, sorry, only 2 places are there. Unga book shelf la vandu rendu place da irukku. Rendu book vekka dhaan edame irukku. உங்கள் புக் ஷெல்ஃபில் வந்து ரெண்டே ரெண்டு புக்கு வைக்க தான் இடம் இருக்குது. ஆனால் உங்கள் கையில் மூணு புக் இருக்குது, மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி, மூணு புக் இருக்குது. இதை எப்படி நீங்கள் ரெண்டு ரெண்டாக செலக்ட் பண்ணி அரேஞ்ச் பண்ணுவீங்க? ஹவ் வில் யூ செலக்ட் இட்? ரெண்டு புக்கை செலக்ட் பண்ணி எப்படியெல்லாம் அரேஞ்ச் பண்ணுவீங்க? அதுதான் இந்த பெர்முடேஷன். ஸோ இப்போ இதில் ரெண்டு புக் செலக்ட் பண்ணோன்னா, நான் ஃபஸ்ட்டு மேக்ஸ் ஃபிசிக்ஸ் செலக்ட் பண்ணேன்னா, அப்போ நான் ஃபஸ்ட்டு மேக்ஸ் வச்சுட்டு அப்புறம் ஃபிசிக்ஸ் வைக்கலாம். ஆர் ஐ கேன் கீப் ஃபஸ்ட் ஃபிசிக்ஸ் அண்ட் தென் மேக்ஸ். இப்படியும் நான் அரேஞ்ச் பண்ணலாம். ஆர் நான் இப்போ ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இதை செலக்ட் பண்ணேன்னா, ஃபஸ்ட்டு ஃபிசிக்ஸ் வச்சுட்டு அப்புறம் கெமிஸ்ட்ரி வைக்கலாம். ஆர் கெமிஸ்ட்ரி வச்சுட்டு ஃபிசிக்ஸ் வைக்கலாம். ஓகேவா? இப்போ சப்போஸ் மேக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி அதை செலக்ட் பண்ணேன்னா, ஃபஸ்ட்டு மேக்ஸ் வச்சுட்டு அப்புறம் கெமிஸ்ட்ரி வைக்கலாம். ஆர் கெமிஸ்ட்ரி வச்சுட்டு நான் மேக்ஸ் வைக்கலாம். அப்போ தேர்ஃபோர் நான் மூணு புக்கிலருந்து, 3 புக்ஸ்லேருந்து 2-2 செலக்ட் பண்ணி அரேஞ்ச் பண்ணுறதுக்கு, 2-2 செலக்ட் பண்ணி அரேஞ்ச் பண்ணுறதுக்கு வி ஹாவ் 3P2 வேஸ் விச் இஸ் ஈக்குவல் டு 6 வேஸ். ஸோ இதை வந்து 3 புக்ஸ்லேருந்து, 3 புக்கிலருந்து நம்ம என்ன பண்ணுறோம், செலக்ட் பண்ணி அரேஞ்ச் பண்ணுறோம். பெர்முடேஷன்னா என்ன அர்த்தம்? செலக்ட் பண்ணி அரேஞ்ச் பண்ணுறோம். 3 புக்கிலேருந்து 2 புக்காக செலக்ட் பண்ணி அரேஞ்ச் பண்ணுறோம். அதுதான் இந்த 3P2 அர்த்தம். 3P2 அர்த்தம் என்னென்னா, இட் இஸ் நம்பர் ஆஃப் பெர்முடேஷன்ஸ் ஆஃப் என் திங்ஸ் டேக்கன் ஆர் அட் ஏ டைம். ஒரு டைமில் 2 புக்ஸ் தான் எடுக்கணும். மொத்தம் இருக்கிறது என் திங்ஸ் இருக்குது, தட் இஸ் 3 திங்ஸ் இருக்குது. அதில் 2-2 செலக்ட் பண்ணி அரேஞ்ச் பண்ணுறோம். அதுக்கு எத்தனை வேஸ் இருக்குது போடலாம், இந்த ஹாஃப் பேண்ட்க்கு எந்த டி ஷர்ட் போடலாம், இந்த ஹாஃப் பேண்ட்க்கு ஒரு இந்த ஃபுல் பேண்ட்க்கு எந்த ஷர்ட் போடலாம், இந்த மாதிரி செலக்ட் பண்ணி அரேஞ்ச் பண்றது. ஏன்னா எப்படி வேணாலும் போடலாம் இல்லையா, ஷர்ட்டுக்கு ஹாஃப் பேண்ட்டும் போடலாம், அல்லது ஷர்ட்டுக்கு ஜீனும் போடலாம், அல்லது ஷர்ட்டுக்கு சாதா பேண்ட்டும் போடலாம். இட் மே வேரி. ஸோ அந்த மாதிரி செலக்ட் பண்ணி அரேஞ்ச் பண்றது, தட் வி கால் இட் அஸ் பெர்முடேஷன். ஸோ இது நம்ம டெய்லி டே டு டே லைஃப்ல செய்யக்கூடிய ஒன்று தான். வி ஆர் டூயிங் இட் டெய்லி, நம்ம பண்ணக்கூடியது தான். அதுமே ஒரு பாய்ஸ் அண்ட் சம் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் தேர், அவங்கள எப்படி எல்லாம் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு அரேஞ்ச் பண்ணலாம், ஹவு கேன் பி அரேஞ்ச் இட், எப்படியெல்லாம் என்னென்ன வேஸில் அரேஞ்ச் பண்ணலாம், அதில் என்ன மெத்தட்ஸ் இருக்குது, அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணுறதுல என்னெல்லாம் மெத்தட்ஸ் இருக்குது, அதுதான் நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ண போகிறோம். புரிஞ்சுதாம்மா? பெர்முடேஷன்றது இட் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் செலெக்ஷன் அண்ட் அரேஞ்ச்மெண்ட். செலக்ட் பண்ணி அரேஞ்ச் பண்ணுறோம், தட் இஸ் கால்ட் அஸ் பெர்முடேஷன். ஸோ பெர்முடேஷன்றது இட் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் செலெக்ஷன் அண்ட் அரேஞ்ச்மெண்ட். செலக்ட் பண்ணி அரேஞ்ச் பண்ணணும். ஓகேவா? ஓகே, இப்போ நமக்கு வி ஆர் கோயிங் டு ஃபைண்ட் த ஃபார்முலா ஃபார் என்பிஆர். ஸோ டு ஃபைண்ட் த ஃபார்முலா ஃபார் என்பிஆர், ஸோ என்பிஆர்னா என்ன அர்த்தம்னா, த மீனிங் ஆஃப் என்பிஆர் இஸ் நம்பர் ஆஃப் பெர்முடேஷன்ஸ் ஆஃப் என் திங்ஸ் taken R at a time. So பெர்முடேஷன்னா என்னென்னா, செலக்ட் பண்ணி அரேஞ்ச் பண்ணுறது. என் திங்ஸ் நம்ம கையில் கொடுத்துட்றாங்க, அதில் ஆர் திங்ஸை செலக்ட் பண்ணி அரேஞ்ச் பண்ணணும். அதுதான் வந்து என்பிஆர். என்பிஆருங்கிறது இட் இஸ் நம்பர் ஆஃப் பெர்முடேஷன்ஸ் ஆஃப் என் திங்ஸ் டேக்கன் ஆர் அட் எ டைம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பண்ணோம் இல்லையா, 3 புக்லேருந்து 2-2 செலக்ட் பண்ணி அரேஞ்ச் பண்ணோமே, அது வந்து 3P2. அப்போ விச் இஸ் நம்பர் ஆஃப் பெர்முடேஷன்ஸ் ஆஃப் 3 திங்ஸ் டேக்கன் 2 அட் எ டைம். 3 புக்கிலேருந்து 2-2 எடுத்து எப்படியெல்லாம் அரேஞ்ச் பண்ணலாம் டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா, அதுதான் இது என்பிஆருங்கிறது. அதுதான் அர்த்தம். என்பிஆர்னா நம்பர் ஆஃப் பெர்முடேஷன். பெர்முடேஷன்னா ஒன்றும் இல்லை, செலெக்ஷன் அண்ட் அரேஞ்ச்மெண்ட். ஸோ பெர்முடேஷன்றது என்னென்னா, மொத்தம் உங்கள் கையில் என் திங்ஸ் கொடுத்துருவாங்க, அதில் 6 திங்ஸாக நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி அரேஞ்ச் பண்ணணும். ஓகேவா? செலெக்ஷன் அண்ட் அரேஞ்ச்மெண்ட், தட் இஸ் கால்ட் அஸ் நமக்கு வந்து பெர்முடேஷன். இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பெர்முடேஷன்ஸ் ஆஃப் டிஸ்டிங்க்ட் ஆப்ஜெக்ட்ஸ். பெர்முடேஷன்ஸ் ஆஃப் டிஸ்டிங்க்ட் ஆப்ஜெக்ட், டிஸ்டிங்க்ட் ஆப்ஜெக்ட்னா வேறு வேறு பொருள், என் திங்ஸுமே வேறு வேறு பொருளாக இருந்ததுன்னா அப்போ எப்படி செலக்ட் பண்ணி அரேஞ்ச் பண்ண போகிறோம், அதுதான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ திஸ் இஸ் சேம் அஸ் ஸோ
this is same as filling our places with n things. இங்கே அப்படி தானே பண்ணோம், அந்த ரெண்டு பிளேஸை வந்து நம்ம ஒரு மூணு புக்கால் ஃபில் பண்ணோம் இல்லையா, ரெண்டு பிளேஸ் இருந்தது நமக்கு, அதை இந்த மூணு புக்கால் எப்படியெல்லாம் ஃபில் பண்ண முடியும் அதுதான் இங்கே டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ அப்போ இங்கேயும் என் திங்ஸ் கொடுத்துட்டாங்க, அதில் ஆர் ஆராக செலக்ட் பண்ணி அரேஞ்ச் பண்ணோன்னா திஸ் இஸ் சேம் ஆஸ் ஃபில்லிங் ஆர் பிளேசஸ், ஆர் பிளேசஸ் இருக்குது அது என் திங்ஸ் யூஸ் பண்ணி எப்படியெல்லாம் ஃபில் பண்ணலாம், ஹவு டு ஃபில் ஆர் பிளேசஸ் பை யூஸிங் என் திங்ஸ், என் திங்ஸ் யூஸ் பண்ணி எப்படி ஃபில் பண்ணலாம். அப்போ நம்ம கையில் ஆர் பிளேசஸ் இருக்குது, வி ஹாவ் ஆர் பிளேசஸ். ஸோ இது ஃபஸ்ட்டு பிளேஸ், செகண்ட் பிளேஸ், தேர்டு பிளேஸ், ஃபோர்த்து பிளேஸ் எக்ஸட்ரா அப்டும் இது ஆர் மைனஸ் ஒன்த்து பிளேஸ், இது ஆர்த்து பிளேஸ். ஸோ ஒன் டூ த்ரீ ஃபோர் எக்ஸட்ரா அப்டு இது ஆர் மைனஸ் ஒன் ஆர்த்து பிளேஸ். ஓகேவா, இப்போ இந்த ஆர் பிளேஸஸை நம்ம கையில் இருக்க என் திங்ஸ் யூஸ் பண்ணி எப்படியெல்லாம் ஃபில் பண்ணலாம். இப்போ வாட் இஸ் த நம்பர் ஆஃப் வேஸ் ஆஃப் ஃபில்லிங் த ஃபஸ்ட் பிளேஸ், த ஃபஸ்ட் பிளேஸை ஃபில் பண்ண நமக்கு எத்தனை வேஸ் இருக்கு, நம்பர் ஆஃப் வேஸ் ஆஃப் ஃபில்லிங் ஃபஸ்ட் பிளேஸ். ஸோ ஃபஸ்ட் பிளேஸை ஃபில் பண்ண நமக்கு எத்தனை வேஸ் இருக்கு, வி ஹாவ் என் வேஸ், ஏன்னா நம்ம கையில் மொத்தம் என் திங்ஸ் இருக்குல்ல, அப்போ என் திங்ஸில் எது வேணாலும் இங்கே வைக்கலாம்ல, இந்த ஃபஸ்ட்டு பிளேஸை ஃபில் பண்ண நமக்கு மொத்தம் எத்தனை வேஸ் இருக்குது, வி ஹாவ் என் வேஸ். ஸோ அப்போ தேர்ஃபோர் நம்பர் ஆஃப் வேஸ் ஆஃப் ஃபில்லிங் த ஃபஸ்ட் பிளேஸ் இஸ் என் வேஸ். அதுமாதிரி நம்பர் ஆஃப் வேஸ் ஆஃப் ஃபில்லிங் த செகண்ட் பிளேஸ், ஸோ செகண்ட் பிளேஸை ஃபில் பண்ண நமக்கு எத்தனை வேஸ் இருக்குது, ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு பிளேஸ்க்கு என் வேஸ் இருக்குது, ஏன்னா நம்ம கையில் மொத்தம் என் திங்ஸ் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பத்து பொருள் இருக்குது, நீங்கள் ஃபைவ் பிளேசஸ் இருக்குன்னு வச்சுக்கோம், ஃபஸ்ட் பிளேஸை ஃபில் பண்ண நமக்கு எத்தனை வேஸ் இருக்குது, டென் வேஸ் இருக்குது இல்லையா, அந்த டென் திங்ஸில் எது வேணாலும் வைக்கலாலே, அதுமாதிரி என் திங்ஸ் இல்லை எது வேணாலும் வைக்கலாம். ஸோ அப்போ தான் ஃபஸ்ட் பிளேஸை ஃபில் பண்ண வி ஹவ் என் வேஸ். ஒரு திங் இங்கே ஆல்ரெடி வச்சுட்டோம், அப்போ மீதி நம்ம கையில் எத்தனை திங்ஸ் இருக்கும், ஹவு மெனி திங்ஸ் வில் பி தேர் இன் அவர் ஹேண்ட் ரிமைனிங், என் மைனஸ் ஒன் திங்ஸ் இருக்குல்ல, அப்போ செகண்ட் பிளேஸை ஃபில் பண்ண வி ஹவ் என் மைனஸ் ஒன் வேஸ், வி ஹவ் என் மைனஸ் ஒன் வேஸ் ஃபார் ஃபில்லிங் அப் த செகண்ட் பிளேஸ். ஸோ என் மைனஸ் ஒன் வேஸ் இருக்குது செகண்ட் பிளேஸை ஃபில் பண்ண. அடுத்து தேர்ட் பிளேஸை ஃபில் பண்ண ஹவு மெனி வேஸ் ஆர் தேர், ஹவு மெனி வேஸ் ஆர் தேர் டு ஃபில் அப் த தேர்ட் பிளேஸ், நம்பர் ஆஃப் வேஸ் ஆஃப் ஃபில்லிங் தேர்ட் பிளேஸ். ஸோ தேர்ட் பிளேஸை ஃபில் பண்ண நமக்கு எத்தனை வேஸ் இருக்குது, வி ஹவ் என் மைனஸ் டூ வேஸ், ஏன்னா ஆல்ரெடி ரெண்டு திங்ஸ் வச்சாச்சு. ஸோ அப்போ மீதி நம்ம கையில் எத்தனை திங்ஸ் இருக்கும், n மைனஸ் டூ திங்ஸ் தான் இருக்கும். ஸோ அப்போ தேர்ஃபோர் நம்பர் ஆஃப் வேஸ் ஆஃப் ஃபில்லிங் த தேர்ட் பிளேஸ் இஸ் என் மைனஸ் டூ. அதே ஃபோர்த்து பிளேஸை ஃபில் பண்ண என் மைனஸ் த்ரீ. ஸோ இந்த மாதிரி ஃபில் பண்ணிட்டே போகிறோம், அப் டு ஆர் மைனஸ் ஒன் பிளேசஸ் வரைக்கும் ஃபில் பண்ணியாச்சு. ஓகேவா, ஸோ இந்த மாதிரி ஃபில் பண்ணிகிட்டே போகிறோம். ஸோ ஆர் மைனஸ் ஒன் பிளேசஸ் ஹாவ் பீன் ஃபில்டப். ஸோ ஆர் மைனஸ் ஒன் பிளேசஸை நம்ம ஃபில் பண்ணியாச்சு. ஓகேவா, இப்போ ஆர்த் பிளேஸை ஃபில் பண்ண எத்தனை வேஸ் இருக்குன்னு பார்க்கலாம், ஹவு மெனி வேஸ் ஆர் தேர் டு ஃபில் அப் த ஆர்த் பிளேஸ், ஆர்த் பிளேஸை ஃபில் பண்ண என்ன வேஸ் இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இதை ஆக்சுவலாக நம்ம எப்படி எழுதியிருக்கோன்னா, இந்த ஃபஸ்ட்டு பிளேஸை ஃபில் பண்ண நமக்கு என் வேஸ், ஓகேவா, இந்த செகண்ட் பிளேஸை ஃபில் பண்ண நமக்கு, இதை வந்து கேன் வி ரைட் இட் அஸ் என் மைனஸ் ஆஃப் டூ மைனஸ் ஒன்னு எழுதலாமா, என் மைனஸ் ஆஃப் டூ மைனஸ் ஒன் வேஸ், டூ மைனஸ் ஒன் தானே ஒன், அதுமாதிரி இங்கேயும் நம்ம இப்படி எழுதலாம் n மைனஸ் ஆஃப் ஒன் மைனஸ் ஒன் எதுலாம் இல்லையா. அதுமாதிரி இந்த என் மைனஸ் இந்த என் மைனஸ் டூ எப்படி எதுலாம், வி கேன் ரைட் திஸ் அஸ் என் மைனஸ் ஆஃப் த்ரீ மைனஸ் ஒன்னு எழுதலாமா, அதுமாதிரி இந்த என் மைனஸ் த்ரீய என் மைனஸ் ஆஃப் ஃபோர் மைனஸ் ஒன்னு எழுதலாமா, வி கேன் ரைட் இட் லைக் திஸ். அப்போ ஃபோர்த்து பிளேஸை நம்ம n மைனஸ் ஆஃப் ஃபோர் மைனஸ் ஒன் வேஸில் ஃபில் பண்ணுறோம், தேர்டு பிளேஸை n மைனஸ் ஆஃப் த்ரீ மைனஸ் ஒன் வேஸில் ஃபில் பண்ணுறோம். அப்போ ஆர்த்து பிளேஸ் எத்தனை வேஸில் ஃபில் பண்ணலாம், இட் கேன் பி டன் இன் என் மைனஸ் ஆஃப் ஆர் மைனஸ் ஒன் வேஸில் ஃபில் பண்ணலாமா, ஆர்த்து பிளேஸை ஃபில் பண்ண அப்போ நமக்கு எத்தனை வேஸ் இருக்கும், n மைனஸ் ஆஃப் ஆர் மைனஸ் ஒன் வேஸ் இருக்கும். அப்போ தேர் ஃபோர் நம்பர் ஆஃப் வேஸ் ஆஃப் ஃபில்லிங் ஆர்த் பிளேஸ், ஸோ ஆர்த் பிளேஸை ஃபில் பண்ண நமக்கு எத்தனை வேஸ் இருக்கும், n மைனஸ் ஆஃப் ஆர் மைனஸ் ஒன் வேஸ் இருக்கும், வில் பி ஹேவிங் n மைனஸ் ஆஃப் ஆர் மைனஸ் ஒன் வேஸ். ஆர் இந்த மைனஸால் உள்ள மல்டிப்ளை பண்ணிட்டோன்னா அப்போ நமக்கு என்ன வரும், n மைனஸ் ஆர் ப்ளஸ் ஒன் வேஸ் இருக்கும். இப்போ வி நீட் டு ஃபில் என்பிஆருங்கிறது என்ன சொல்லுவோம், இட் இஸ் நம்பர் ஆஃப் வேஸ் ஆஃப் ஃபில்லிங் தீஸ் ஆர் பிளேசஸ் இந்த ஆர் பிளேசஸுமே ஃபில் பண்ணணும் வித் என் திங்ஸ் இல்லையா.
அப்போ வி நீட் டு ஃபில் ஆர் பிளேசஸ் எல்லா பிளேசஸுமே ஃபில் பண்ணணும். அப்போ தேர்ஃபோர் இந்த என்பிஆர் கேன் பி ரைட் இட் லைக் திஸ். அப்போ என்பிஆர் கேன் பி ரிட்டன் ஆஸ் ஏன்னா வி நீட் டு ஃபில் த ஃபர்ஸ்ட் பிளேஸ் அண்ட் செகண்ட் பிளேஸ் அண்ட் தேர்ட் பிளேஸ். ஸோ அண்ணுன்னு சொல்லும்போது என்ன பண்ணணும், வி நீட் டு மல்டிப்ளை. அப்போ என்பிஆர் நம்ம எப்படி சொல்லலாம், என் இன்ட்டு என் மைனஸ் ஒன் இன்ட்டு என் மைனஸ் டூ இன்ட்டு எக்ஸட்ரா அப் டு என் மைனஸ் ஆர் பிளஸ் ஒன்னு சொல்லாமா, புரிஞ்சுதாமா? ஸோ என்பிஆருங்கிறது இட் இஸ் என் இன்ட்டு என் மைனஸ் ஒன் இன்ட்டு என் மைனஸ் டூ இன்ட்டு எக்ஸட்ரா அப் டு என் மைனஸ் ஆர் பிளஸ் ஒன். ஸோ திஸ் இஸ் த ஃபார்முலா ஃபார் என்பிஆர். இதுதான் என்பிஆருக்கு ஃபார்முலா. ஆனால் இது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு இல்லையா, ஞாபகம் வச்சுக்க. ஸோ அதனால் என்ன பண்ண போகிறோன்னா, வி ஆர் கோயிங் டு மல்டிப்ளை அண்ட் டிவைட், மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை இதுக்கு அடுத்த நம்பர். இதுக்கு அடுத்த நம்பர் என்னவாக இருக்கும், ஏன்னா ஒன்று ஒன்றா குறைச்சிட்டே வரும். இப்போ இதுக்கு அடுத்த நம்பர் என்னவாக இருக்கும், என் மைனஸ் ஆர். அதுக்கு அடுத்த நம்பர் என்னமா இருக்கும், என் மைனஸ் ஆர் மைனஸ் ஒன். இந்த என் மைனஸ் ஆர் மைனஸ் ஒன்னுங்கிறது வேற, என் மைனஸ் ஆர் என் மைனஸ் ஆஃப் ஆர் மைனஸ் ஒன்னுங்கிறது வேற, இது வேற இது வேற, ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியணும். இது வந்து மைனஸ் ஆரில் உள்ள மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என் மைனஸ் ஆர் பிளஸ் ஒன்னு ஆகிடும், வேற இது வந்து என் மைனஸ் ஆர் மைனஸ் ஒன், என் மைனஸ் ஆர் மைனஸ் ஒன். இது புரியுதா, ரெண்டு வேற வேற சேம் கிடையாது. எக்ஸட்ரா அப் டு த்ரீ இன்ட்டு டூ இன்ட்டு ஒன் அதில் மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ண போகிறோம். மேலே நியூமரேட்டர்லையும் டினாமினேட்டர்லையும் இதால் மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ண போகிறோம். அப்போ என்பிஆர் என்ன ஆகும், என்பிஆர் இஸ் ஈக்குவல் டு என் இன்ட்டு என் மைனஸ் ஒன் இன்ட்டு என் மைனஸ் டூ இன்ட்டு எக்ஸட்ரா அப் டு என் மைனஸ் ஆர் பிளஸ் ஒன் இன்ட்டு என் மைனஸ் ஆர் இன்ட்டு என் மைனஸ் ஆர் மைனஸ் ஒன் இன்ட்டு எக்ஸட்ரா அப் டு த்ரீ இன்ட்டு டூ இன்ட்டு ஒன் divided by n minus r into n minus r minus 1 into etc up to 3 into 2 into 1 னு சொல்றோம். ஓகேவா? இப்போ நியூமரேட்டர் ஃபுல்லா பாருங்க எப்படி இருக்கு, 1 ல இருந்து n வரைக்கும் மல்டிப்ளை பண்ணதா இருக்கா, ஆர் n ல இருந்து 1 னா குறைச்சிட்டே வந்து 1 வரைக்கும் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். அதுதானே n ஃபேக்டோரியல் சொன்னோம், அதானே n ஃபேக்டோரியல் சொன்னோம். n ல இருந்து 1 வரைக்கும் மல்டிப்ளை பண்றதா என்னன்னு சொன்னோம், n ஃபேக்டோரியல் சொன்னோம். டிவைடட் பை கீழே டினாமினேட்டர் எப்படி இருக்குது, என் மைனஸ் ஆர்லேருந்து ஒன்றுனா குறைச்சிட்டே வந்து ஒன் வரைக்கும் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். அப்போ இந்த கீழே இருக்கிறது என் மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல் எழுதலாமா, கீழே இருக்கிறது என் மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல் எழுதலாமா, ஏன்னா என் மைனஸ் ஆர்லேருந்து ஒன்றுனா ரெடியூஸ் பண்ணிட்டே வந்துட்டு ஒன் வரைக்கும் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். அதுதான் என்னது என் மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல். அப்போ தேர்ஃபோர் ஃப்ரம் திஸ் வி கேன் சே தட் என்பிஆர் என்பிஆர் இஸ் ஈக்குவல் டு என் ஃபேக்டோரியல் பை என் மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல்னு சொல்லலாம். NPR can be written like this, where, so இதுக்கு வந்து ரெண்டு கண்டிஷன் இருக்குது என்னென்னா, where n should be always greater than or equal to r, n வந்து ஆரை விட ஜாஸ்தியாக தான் இருக்கணும் அல்லது ஈக்குவலாகவும் இருக்கலாம். இப்போ 10 திங்ஸ் கொடுத்துட்டு 10 எடுத்து அரேஞ்ச் பண்ணுன்னு சொல்லலாம். ஓகேவா, 10 திங்ஸ் கொடுத்து 10 எடுத்து அரேஞ்ச் பண்ணு, ஒரே நேரத்தில் 10 திங்ஸையுமே எடுத்து அரேஞ்ச் பண்ணுன்னு சொல்லலாம், அதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதே 10 திங்ஸ் கொடுத்துட்டு 11 திங்ஸ் எடுத்து அரேஞ்ச் பண்ணுனா முடியுமா, இஸ் இட் பாசிபிள், இட் இஸ் நாட் பாசிபிள். ஸோ அப்போ தேர்ஃபோர் என் ஷுட் பி ஆல்வேஸ் கிரேட் தான் ஆர் ஈக்குவல் டு ஆர், என் வந்து ஆரை விட ஜாஸ்தியாக இருக்கணும் அல்லது ஈக்குவலாகவும் இருக்கலாம். அண்ட் தென் என் அண்ட் ஆர் ஷுட் பிலாங்ஸ் டு இசட் பிளஸ், இசட் பிளஸ்னால் தே ஷுட் பி பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ், என்னும் ஆரும் பாசிட்டிவ் இன்டீஜர்ஸாக இருக்கணும், தட் இஸ் பாசிட்டிவ் நம்பர்ஸாக இருக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2.5 திங்ஸ்லேருந்து 1.5 திங்ஸ் எடுத்து அரேஞ்ச் பண்ண அதெல்லாம் சொல்ல முடியுமா, 0.5லலாம் வரவே வராது, டெசிமலில் வராது, ஓகேவா, ரியல் நம்பர்ஸாகவும் வராது. ஸோ அதனால் என் ஆர் ரெண்டுமே பாசிட்டிவ் இன்டீஜர்ஸாக இருக்கணும், நெகட்டிவ் நம்பர்ஸும் வராது. மைனஸ் டூ திங்ஸ்லேருந்து மைனஸ் ஒன் திங்ஸ் எடுத்து அரேஞ்ச் பண்ண அதுவும் பாசிபிள் கிடையாது. ஸோ அதனால் தே ஷுட் பி பாசிட்டிவ் இன்டீஜர், என் அண்ட் ஆர் ஷுட் பி பாசிட்டிவ் இன்டீஜர், அண்ட் என் ஷுட் பி ஆல்வேஸ் கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டு ஆர், என் வந்து ஆரை விட ஜாஸ்தியாக தான் இருக்கணும். ஓகேவா? சப்போஸ் வந்து உங்களுக்கு என் வந்து ஆரை விட கம்மியாக இருந்துச்சுன்னா, அப்போ வந்து உங்களுக்கு என்பிஆரோட வேல்யூ ஜீரோன்னு ஆகிடும். சப்போஸ் என் வந்து ஆரை விட கம்மியாக இருந்துச்சுன்னா அப்போ என்பிஆரோட வேல்யூ வந்து உங்களுக்கு ஜீரோன்னு ஆகிடும். வில் கெட் ஜீரோ, த வேல்யூ ஜீரோ ஃபார் என்பிஆர். இட் இஸ் நாட் அட் ஆல் பாசிபிள் இல்லையா, என்பிஆர் கண்டுபிடிக்க பாசிபிளே கிடையாது. ஸோ அப்போ என்பிஆரோட வேல்யூ வந்து ஜீரோன்னு ஆகிடும். ஸோ அதனால் இந்த ஃபார்முலாவை வி கேன் ரைட் இட் லைக் திஸ், இந்த மாதிரி நம்மளால் எழுதலாம். தட் இஸ் என்பிஆர், என்பிஆர் இஸ் ஈக்குவல் டு என் ஃபேக்டோரியல் பை என் மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல் இஃப் n is greater than or equal to r, and it is equal to 0 if n is less than r. So, n is less than r. n r-ஐ விட கம்மியா இருந்தா the value of npr is 0.
So in the mari edalam, we can write it in this way. So this is the formula for NPR. So idu da NPR ku formula. So NPR ku formula nu enna na it is n factorial by n minus r factorial. So this is the formula for NPR. NPR ku idu da formula. Purinjidama idu? Purinjida? So permutation rathu, it is a process of selection and arrangement. So select panni arrange pananum. So namu poda pora ella problems ume pathina namu and ella same will be selecting and arranging. Selection and arrangement pannuvom, that is called as permutation. And then NPR, NPR indrathu enna, it is number of permutations of n things taken r at a time. That is n things la inda r things are select panni arrange pananum, adhu da indha kartham. NPR ku artham enna na motta nam kaiyila n things kuduthuvanga, rr things ah select panni you have to arrange it. Adu eppadi ella pannalam abindrathu use panni dhaan indha formula derive pannom. So adhula namakku enna kedaikudha, NPR is equal to n into n minus 1 into n minus 2 into etc up to n minus r plus 1. Idu konja nyabam vechukka kashtama irukadhanaala we are multiplying and dividing by n minus r into n minus r minus 1 etc up to 3 into 2 into 1. Adala multiply and divide pannona appa we are getting the formula for NPR to be equal to n factorial by n minus r factorial nu varudhu. So this is the formula for NPR. So idla rendu condition enna na n r rendume positive integers ah irkanum, n r rendume positive integers ah irkanum, adhe samayathila n should be greater than or equal to r. n vandha r ah vida jaasiya irkanum alladhu equal ah kuda irkalam, but n r ah vida kammiya irundhadna appo npr oda value 0 nu aayidum. If n is less than r ah irundhadna appo npr oda value 0 nu aayidum. Purinjudama? Purinjuda idu? So இதுதான் நமக்கு தியரம் 4.2 ல கொடுத்திருக்காங்க. இது வந்து பெர்முடேஷன்ஸ் ஆஃப் டிஸ்டிங்க்ட் ஆப்ஜெக்ட்ஸ். டிஸ்டிங்க்ட் ஆப்ஜெக்ட்ஸ்னா வேற வேற ஆப்ஜெக்ட்ஸ் அதோட பெர்முடேஷன்கான ஃபார்முலா இதுதான். சோ இதுதான் தியரம் 4.2 ல கொடுத்திருக்காங்க. இது தியரம் एक्चुअली ரெண்டு தியரம் ஆஸ் கொடுத்திருக்காங்க. தியரம் 4.1 4.2 ஆ. சோ நான் அது கம்பைன் பண்ணி ஒரே இதுவா எழுதி இருக்கேன். அடுத்து இந்த தியரம் 4.3 தியரம் 4.3ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தட் இஸ் இப்போ சப்போஸ் இஃப் சம் ஆப்ஜெக்ட்ஸ் கேன் ரிப்பீட், தட் இஸ் இஃப் ஆப்ஜெக்ட்ஸ் கேன் ரிப்பீட், அப்போ வாட் அபவுட் த பெர்முடேஷன் பார்க்கலாம். ஸோ பெர்முடேஷன் இஃப் ஆப்ஜெக்ட்ஸ் கேன் ரிப்பீட். ஸோ ஒரு சில ஆப்ஜெக்ட்ஸ்லாம் ரிப்பீட் ஆச்சுன்னா அப்போ வாட் இஸ் த பெர்முடேஷன் பார்க்கலாம். ஆப்ஜெக்ட்ஸ் வந்து ரிப்பீட் ஆச்சுன்னா அப்போ வாட் இஸ் த பெர்முடேஷன், ஆர் அப்போ எப்படி அரேஞ்ச் பண்ண முடியும், செலக்ட் பண்ணி அரேஞ்ச் பண்ண முடியும், அதுதான் கேட்டிருக்காங்க. அதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? இஃப் ஆப்ஜெக்ட்ஸ் கேன் ரிப்பீட், ஆப்ஜெக்ட்ஸ் வந்து ரிப்பீட் ஆச்சுன்னா, இப்போ ரிப்பீட் ஆகுறதுனா என்னென்னா, இப்போ ஒரு ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கொஷின் இருக்குன்னு வச்சுக்கோம். 10 கொஷின்ஸ் இருக்குது, இது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், ஃபோன் எக்ஸிஸ்லேயே பார்த்தோம், அதே தான் நம்ம இங்கேயும் பார்க்குறோம். 10 கொஷின்ஸ் இருக்குது ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கொஷின். இப்போ ஃபஸ்ட் கொஷினுக்கு ட்ரூ எழுதிடுறீங்க, செகண்ட் கொஷினுக்கு ஃபால்ஸ் எழுதுறீங்க, அப்போ தேர்ட் கொஷினுக்கு என்ன எழுதுவீங்க? எப்படினாலும் ட்ரூ அல்லது ஃபால்ஸ் ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று தானே எழுதி ஆகணும், பிகாஸ் எல்லாமே தே ஆர் ஆஃப் டைப் டூ ஆர் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கொஷின். ஸோ அப்போ தே ஆர் த ஆப்ஜெக்ட்ஸ் கேன் ரிப்பீட், அப்போ ட்ரூங்கிறதே ரிப்பீட் ஆகலாம், ஃபால்ஸும் ரிப்பீட் ஆகலாம், புரியுதா? ஸோ அதுதான் வந்து இட் இஸ் த மீனிங் ஆஃப் பெர்முடேஷன் இஃப் ஆப்ஜெக்ட்ஸ் கேன் ரிப்பீட். அதே மாதிரி அந்த பிஜிஎன் ஹோல் பிரின்சிபல் பார்த்தோம் இல்லையா, அதுவும் இதோட சேர்ந்தது தான், அதுவும் இதோட சேர்ந்தது தான். இப்போ சப்போஸ் நான் இதுவும் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன், பால்ஸ் பாக்ஸஸ்க்குள்ள பால்ஸ் போடுறோம். இப்போ 3 பாக்ஸ் இருக்குது, அதில் 5 பால்ஸ் இருக்குது நம்ம கையில், போடணுன்னா நம்ம ஒரே பாக்ஸ்லேயே 5 பாலையும் கூட போடலாம். வி கேன் புட் ஆல் த 3-5 பால்ஸ் இன் சிங்கிள் பாக்ஸ், ஒரு பாக்ஸ்லேயே 5 பாலை கூட போடலாம். ஸோ அப்போ ஒரு பால் போடுறதுக்கு நமக்கு 3 வேஸ் இருக்குது. அப்போ அதே மாதிரி 5 பால் போடுறதுக்கு நமக்கு வி ஹாவ் 3 × 3 × 3 × 3 5 டைம்ஸ், இப்போ 3 பவர் 5 வேஸ் இருக்குதுன்னு படித்தோம். ஸோ அதே தான் நம்ம இங்கேயே சொல்கிறோம். ஸோ த நம்பர் ஆஃப் பெர்முடேஷன்ஸ், த நம்பர் ஆஃப் பெர்முடேஷன்ஸ் ஆஃப் n டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட்ஸ், இங்கே இந்த n ஆப்ஜெக்ட்ஸுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும், வேற வேறையாக இருக்கணும். n டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் டேக்கன் r அட் எ டைம் when repetition is allowed. So repetition allow பண்ணும்போது அப்போ நான் NPR ஃபார்முலா வந்து என்னென்னா, the formula for NPR is n power r.
The formula for NPR is n power r. If repetition allowed, then the NPR formula is n power r. If repetition allowed, then we fill in r places. If you want to go here, you can go here. If you want to go here, you can go here. The first box is filled in n ways. Second box is filled in n ways. Third box is filled in n ways. In the first time, we see repetition not allowed. புரியுதா? அண்ட் தென் என்னுமே அந்த என் திங்ஸுமே வேறு வேறு பொருளாக இருக்குது, டிஸ்டிங்க்ட் ஆப்ஜெக்ட். இங்கேயும் என்னுமே வேறு வேறு பொருளாக இருக்குது, பட் ரெப்படிஷன் இஸ் அலவுடு. ரெப்படிஷன்னா இங்கே போட்ட பொருளே இங்கேயும் போடலாம். ஸோ அதுதான் நம்ம இங்கே சொல்கிறோம், ரெப்படிஷன் மீன்ஸ் அதுதான். ஓகேவா? சேம் திங் வி கேன் ரிப்பீட். நம்ம சொன்னோம் இல்லையா, அந்த லெட்டர்ஸ் ஆஃப் த வேர்டு, அதில் ஈச் லெட்டர் மே ரிப்பீட் எனி நம்பர் ஆஃப் டைம்ஸ், அதெல்லாம் பார்த்தோம்ல, அந்த தான் இங்கே நம்ம சொல்கிறோம். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு பிளேஸை ஃபில் பண்ண என் வேஸ், செகண்ட் பிளேஸை ஃபில் பண்ணவும் என் வேஸ், ஏன்னா இங்கே போட்டதே கூட இங்கேயும் போடலாம் இல்லையா. தேர்ட் பிளேஸை ஃபில் பண்ணவும் என் வேஸ். ஸோ அப்போ ஆர்த் பிளேஸை ஃபில் பண்ணவும் என் வேஸ். அப்போ என் இன்ட்டு எக்ஸட்ரா அப்டு என் ஆர் டைம்ஸ் வரும். அது தான் நம்ம என் பவர் ஆறுன்னு எழுதிருக்கோம். அதுதான் நம்ம என் பவர் ஆறுன்னு எழுதியிருக்கோம். ஸோ திஸ் இஸ் அ ஃபார்முலா இஃப் த ஆப்ஜெக்ட்ஸ் கேன் ரிப்பீட். ஆப்ஜெக்ட்ஸ் ரிப்பீட் ஆச்சுன்னா அப்போ பெர்முடேஷனுக்கான ஃபார்முலா இதுதான். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் பெர்முடேஷன் பார்க்க போகிறோம். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் பெர்முடேஷன். ஸோ இதில் ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி என்ன பார்க்க போகிறோன்னா, ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி வந்து இட் இஸ் NPR is equal to, this is equal to NPN. NPN இருந்துச்சுன்னா அது N factorial. NPN இருந்தால் அது N factorial. அது மாதிரி NP0 இருந்துச்சுன்னா அது 1. ஓகேவா? NPN இருந்தால் அது N factorial. அது இது எப்படி இருக்கும்? NPN is equal to N factorial. NP0 is equal to 1. இப்போ NPN வந்து எப்படி N factorial வருதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ப்ரூஃப் பார்க்கலாம். ஸோ இப்போ NPN என்ன அர்த்தம்? NPR-க்கு என்ன ஃபார்முலா படித்தோம்? வாட் இஸ் அ ஃபார்முலா NPR? என்ன ஃபார்முலா படித்தோம்? N ஃபேக்டோரியல் பை N மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல். இதான ஃபார்முலா. அப்போ இங்கே ஆருக்கு பதிலாக என்னு போடணும், அதானே? ஸோ அப்போ என்ன வரும்? N ஃபேக்டோரியல் பை N மைனஸ் N ஃபேக்டோரியல் விச் இஸ் ஈக்குவல் டு N ஃபேக்டோரியல் பை 0 ஃபேக்டோரியல். 0 ஃபேக்டோரியல் தான் என்னன்னு சொன்னோம், 1 விச் இஸ் ஈக்குவல் டு N ஃபேக்டோரியல் பை 1 விச் இஸ் ஈக்குவல் டு N ஃபேக்டோரியல். ஸோ இதுலேருந்து தான் என்ன சொல்கிறோம்னா, NPN இஸ் ஈக்குவல் டு N ஃபேக்டோரியல்னு சொல்கிறோம். ஸோ இங்கேயும் சேம் நம்பர் வந்தால் 5P5 ஃபேக்டோரியல், 4P4 ஃபேக்டோரியல், 3P3 ஃபேக்டோரியல்னு எழுதிடலாம். ஓகேவா? இப்போ இதிலே செகண்ட் வந்து NP0, அது என்னன்னு பார்க்கலாம். ஸோ NP0னா என்ன பண்ணணும்? N ஃபேக்டோரியல் பை N மைனஸ் 0 ஃபேக்டோரியல் இல்லையா? ஆருக்கு பல 0 போடணும். ஸோ N மைனஸ் 0 என்ன? என்னே தான் வரும். அப்போ தோ N ஃபேக்டோரியல் பை N ஃபேக்டோரியல் இட் இஸ் ஈக்குவல் டு 1 வந்துடுமா? ஸோ அப்போ ஃப்ரம் திஸ் வி கேன் சே தட் NP0 இஸ் ஈக்குவல் டு 1 சொல்லலாம். புரிஞ்சுதாமா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு செகண்ட் ப்ராப்பர்ட்டி என்னென்னா, NPN இஸ் ஈக்குவல் டு NPN மைனஸ் 1. ஸோ இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். NPN இஸ் ஈக்குவல் டு NPN மைனஸ் 1 ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ இது எப்படி ப்ரூவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம ஃபார் திஸ் NPN மைனஸ் 1 எடுத்துக்கலாம். ஸோ இதோட அர்த்தம் என்ன? வாட் இஸ் த மீனிங் ஆஃப் திஸ்? N ஃபேக்டோரியல் பை N மைனஸ் ஆறுக்கு பதிலாக இந்த N மைனஸ் 1 போடணும் இல்லையா? ஆறுக்கு பதிலாக இந்த N மைனஸ் 1 போடணும். ஸோ அப்போ இது உள்ள மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரும்? என் ஃபேக்டோரியல் பை, ஸோ என் மைனஸ் என் ப்ளஸ் 1 ஃபேக்டோரியல் வந்துடும். நோ, என் மைனஸ் 1 என்னது? இட் இஸ் சாரி, ஸோ இது உள்ள மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? இல் கெட் இட் அஸ் 1 ஃபேக்டோரியல் இல்லையா? இது ரெண்டு கேன்சல் ஆகிட்டு இப்போ இல் கெட் இட் அஸ் என் ஃபேக்டோரியல் விச் இஸ் ஈக்குவல் டு என் ஃபேக்டோரியல் பை 1 ஃபேக்டோரியல் விச் இஸ் ஈக்குவல் டு என் ஃபேக்டோரியல் வந்துடும். இப்போ தான் நம்ம சொன்னோம் என் ஃபேக்டோரியல் தான் என்னன்னு சொன்னோம், NPN சொன்னோம். N ஃபேக்டோரியல் தான் என்னன்னு சொன்னோம், NPN சொன்னோம். அப்போ தப்போ இந்த N ஃபேக்டோரியலுக்கு பதிலாக கேன் வி ரீப்ளேஸ் இட் அஸ் NPN? NPN எழுதலாமா பை ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி? அப்போ தப்போ வி கேன் சே தட் NPN மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு NPN. NPN மைனஸ் 1 NPN ரெண்டுமே N ஃபேக்டோரியல் தான். போத் ஆர் ஈக்குவல் டு N ஃபேக்டோரியல். போத் ஆர் ஈக்குவல் டு N ஃபேக்டோரியல். ரெண்டுமே N ஃபேக்டோரியல் தான். புரிஞ்சுதாமா? ஓகே, நெக்ஸ்ட் செகண்ட் ப்ராப்பர்ட்டி, ப்ராப்பர்ட்டி நம்பர் 2. செகண்ட் ப்ராப்பர்ட்டி என்னன்னா, NPR இஸ் ஈக்குவல் டு N இன்ட்டு N மைனஸ் 1 PR மைனஸ் 1. NPR இஸ் ஈக்குவல் டு N இன்ட்டு N மைனஸ் 1 PR மைனஸ் 1. ஸோ இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். இது எப்படி ப்ரூவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபார் திஸ் லெட் அஸ் கன்சிடர் திஸ் RHS. N இன்ட்டு N மைனஸ் 1 PR மைனஸ் 1 இதை எடுத்துக்கலாம்.
which is equal to n into so ipo ind n minus 1 pr minus 1 ku formula apply panuvom ipo id formula enna n pr ku enna formula padichom it is n factorial by n minus r factorial idana formula appo idla n ku badala n minus 1 ponnu so appo n minus 1 factorial divided by ipo keela enna varum n ku badala n minus 1 minus of r ku badala r minus 1 factorial nu vandru புரியுதாமா n க்கு பதிலாவும் n minus 1 and r க்கு பதிலாவும் r minus 1 னு போறோம் ஓகேவா இப்போ இந்த மைனஸ் ஆல உள்ள மல்டிப்ளை பண்ணுவோம் மேலே நமக்கு என்ன இருக்கு n into n minus 1 factorial வந்துரும் இப்போ இது மைனஸ் ஆல உள்ள மல்டிப்ளை பண்ணா என்ன வரும் n minus 1 minus r plus 1 factorial னு வந்துரும் சோ இதல plus 1 minus 1 கேன்சல் ஆயிருமா வாட் இஸ் n into n minus 1 factorial இதுதான் n factorial நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம்ல n factorial can be written as n factorial can be written as n into n minus 1 factorial ல எழுத முடியும்னு சொன்னோம்லையா இது ஆல்ரெடி நம்ம படிச்சோம் இந்த ஃபார்முலா லே ஃபேக்டோரியல் படிக்கும்போது படிச்சோம் அப்ப therefore n into n minus 1 factorial நம்ம n factorial ல எழுதலாம் divided by கீழ என்ன இருக்கு n minus r factorial அப்ப இதுதான் என்னது this is npr இதானே npr அப்ப therefore we can say that n into n minus 1 factor n minus 1 pr minus 1 is equal to npr னு சொல்லலாம் we can say it like this இந்த மாதிரி சொல்ல முடியும் புரிஞ்சுதாமா ஓகே இப்போ நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் என்னன்னா இட் இஸ் என்பிஆர் இஸ் ஈக்குவல் டு என் மைனஸ் ஒன் பிஆர் பிளஸ் ஆர் இன்டு என் மைனஸ் ஒன் பிஆர் மைனஸ் ஒன் ஸோ இது எப்படி ப்ரூவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு லெட் அஸ் கன்சிடர் திஸ் ஆர்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸ் எடுத்துக்கலாம் ஸோ ஆர்ஹெச்எஸ் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க என் மைனஸ் ஒன் பிஆர் பிளஸ் ஆர் இன்டு என் மைனஸ் ஒன் பிஆர் மைனஸ் ஒன் ஓகேவா இப்போ இதுக்கு ஃபார்முலைஸ் பண்ணுவோம் ஃபார்முலைஸ் பண்ணால் என்ன வரும் என் மைனஸ் ஒன் ஃபேக்டோரியல் டிவைடட் பை என் மைனஸ் ஒன் மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல் வந்துடும் ப்ளஸ் இங்கே என்ன வரும் ஆர் இன்ட்டு ஸோ இங்கே நமக்கு மேலே என் மைனஸ் ஒன் ஃபேக்டோரியல் டிவைடட் பை கீழே என் மைனஸ் ஒன் மைனஸ் ஆஃப் ஆர் மைனஸ் ஒன் ஸோ மைனஸ் ஆர் உள்ள மல்டிப்ளை பண்ணிங்கன்னா மைனஸ் ஆர் ப்ளஸ் ஒன் ஃபேக்டோரியல் வந்துடும் ஸோ இங்கே ப்ளஸ் ஒன் மைனஸ் ஒன் கேன்சல் பண்ணிடலாம் அப்போ இங்கே இது என் மைனஸ் ஆர் ஆர் ஃபேக்டோரியல்னு ஆகும் இப்போ இதை நம்ம எப்படி எழுத போகிறோம்னா திஸ் வி ஆர் கோயிங் டு ரைட் இட் அஸ் என் மைனஸ் ஒன் ஃபேக்டோரியல் டிவைடட் பை என் மைனஸ் ஆர் மைனஸ் ஒன் ஃபேக்டோரியல்னு எழுதிக்கலாம் ரெண்டையும் மாற்றி எழுதிப்போம் ப்ளஸ் இது ஆர் இன்ட்டு என் மைனஸ் ஒன் ஃபேக்டோரியல் டிவைடட் பை இந்த என் மைனஸ் ஆர் ஃபேக்டோரியலை என் மைனஸ் ஆர் இன்ட்டு என் மைனஸ் ஆர் மைனஸ் ஒன் ஃபேக்டோரியல் எழுதலாமா யூசிங் த ஃபார்முலா என் ஃபேக்டோரியல் இஸ் ஈக்குவல் டு என் இன்ட்டு என் மைனஸ் ஒன் ஃபேக்டோரியல் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி இந்த மாதிரி எழுதுறோம் n minus r factorial n minus r into n minus r minus 1 இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி எழுதலாம் இப்போ இது ரெண்டுத்துலையும் பாருங்கள் எது காமனாக இருக்குது n factorial by n minus r minus 1 factorial காமனாக இருக்கா அதை வெளியில் எடுத்துருவோம் ஸோ n minus 1 factorial divided by n minus r minus 1 factorial இப்போ மீதி இங்கே என்ன இருக்கும் 1 ப்ளஸ் இங்கே மீதி என்ன இருக்கும் r by n minus r இருக்கும் இப்போ இது கெல்சியம் எடுக்கும் இது கெல்சியம் எடுத்தால் என்ன வரும் என் மைனஸ் ஒன் ஃபேக்டோரியல் டிவைடட் பை என் மைனஸ் ஆர் மைனஸ் ஒன் ஃபேக்டோரியல் ஸோ இங்கே எல்சியம் இஸ் என் மைனஸ் ஆர் மேலே என்ன வரும் என் மைனஸ் ஆர் ப்ளஸ் ஆர்னு வந்துடும் ஸோ இந்த ப்ளஸ் ஆர் மைனஸ் ஆர் கெட்ஸ் கேன்சல் இப்போ மேலே நமக்கு என்ன வந்துடும் என் இன்ட்டு என் மைனஸ் ஒன் ஃபேக்டோரியல் கீழே நமக்கு என் மைனஸ் ஆர் இன்ட்டு என் மைனஸ் ஆர் மைனஸ் ஒன் ஃபேக்டோரியல்னு வந்துடும் இல்லையா என் இன்ட்டு என் மைனஸ் ஒன் ஃபேக்டோரியல் தான் என்னது என் ஃபேக்டோரியல் அண்ட் என் மைனஸ் ஆர் இன்ட்டு என் மைனஸ் ஒன் ஃபேக்டோரியல் தான் என்னது என் மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல் அந்த என் மைனஸ் ஆர் ஃபேக்டோரியலை தானே இப்படி எழுதியிருக்கோம் ஸோ அப்போ என் மைனஸ் ஆர் இன்ட்டு என் மைனஸ் ஆர் மைனஸ் ஒன் ஃபேக்டோரியல் வி கேன் ரைட் இட் ஆஸ் என் மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல் எழுதலாம் என் ஃபேக்டோரியல் பை என் மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல் தான் என்னது என்பிஆர் தானே என்பிஆர் விச் இஸ் ஈக்குவல் டு எல்ஹெச்எஸ் புரிஞ்சுதாம்மா புரிஞ்சுதா இது ஸோ இதுலேருந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா என்பிஆர் சாரி என் மைனஸ் ஒன் பிஆர் ப்ளஸ் ஆர் இன்ட்டு என் மைனஸ் ஒன் பிஆர் மைனஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு என்பிஆர்னு ப்ரூவ் பண்ணுறோம் புரிஞ்சுதா இது ஸோ இது ஒரு ப்ராப்பர்ட்டி மொத்தமே நமக்கு இதில் மூணு ப்ராப்பர்ட்டி தான் இருக்குது வி ஹவ் ஒன்லி த்ரீ ப்ராப்பர்ட்டிஸ் ஐ திங்க் ஸோ ஓகே இப்போ நெக்ஸ்ட்டு இதை பேஸ் பண்ணி சம்ஸ் போடலாம் எக்ஸாம்பிள்ஸ் போடலாம் ஸோ எக்ஸாம்பிள் 4.25 ஸோ இந்த எக்ஸாம்பிள் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க எவாலுவேட் 4P4, 5P3, 8P4, 6P5 இது எல்லாத்தையும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க ஸோ ஃபஸ்ட் ஒன் 4P4 ஸோ இதை 4 ஃபேக்டோரியல் எழுதலாமா ஏன்னா நம்ம ஆல்ரெடி படித்தோம் என்பிஎன் இஸ் ஈக்குவல் டு என் ஃபேக்டோரியல்னு படித்தோம்
இல்லையா npn is equal to n factorial படித்தோம் இது ஃபஸ்ட் ப்ராப்பர்ட்டி படித்தோம் இல்லையா இப்போ ஃபோர் ஃபேக்டோரியல்ன்றது என்ன ஃபோர் இன்ட்டு த்ரீ இன்ட்டு டூ இன்ட்டு ஒன் அப்போ விச் இஸ் ஈக்குவல் டு 24 ஸோ அப்போ 4p4 இஸ் ஈக்குவல் டு 24 அடுத்து செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா 5p3 இதுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த ஃபார்முலா என் ஃபேக்டோரியல் பை என் மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல் அந்த ஃபார்முலா யூஸ் பண்ண வேணாம் அந்த ஃபார்முலா வந்து ஒரு சில இடத்துல யூஸ் பண்ணலாம் எப்போ வந்து நமக்கு ஆர் தெரியாமல் இருக்கோ அப்போ யூ கேன் யூஸ் இட் பட் இந்த மாதிரி கேஸ்லலாம் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபைவ்ல ஸ்டார்ட் பண்ணணும் ஒன் ஒன் ஆர் ரெடியூஸ் பண்ணிகிட்டே வரணும் அப் டு த்ரீ டைம்ஸ் வரைக்கும் ஸோ ஃபைவ்ல ஆரம்பிக்கிறோம் ஒன் ஒன் ஆர் குறைச்சிட்டே வரணும் ஸோ ஃபைவ் இன்ட்டு ஃபோர் இன்ட்டு த்ரீ அவ்வளோதான் திஸ் இஸ் 5p3 இப்போ நீங்கள் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி போட்டிங்கனாலும் இதே தான் வரும் இப்போ இது சிம்பிளிஃபை பண்ணால் உங்களுக்கு என்ன வருது 60 வருதா இப்போ ஃபார்முலா யூஸ் பண்ணி போட்டு பாருங்கள் 5p3-ஐ எப்படி எழுதலாம் ஸோ வி கேன் ரைட் இட் அஸ் 5 ஃபேக்டோரியல் பை 5 மைனஸ் 3 ஃபேக்டோரியல்னு வந்துடும் விச் கேன் பி ரிட்டன் அஸ் 5 ஃபேக்டோரியல் எப்படி எழுதலாம் 5 இன்ட்டு 4 இன்ட்டு 3 இன்ட்டு 2 ஃபேக்டோரியல் எழுதிடலாம் அண்ட் 5 மைனஸ் 3 ஃபேக்டோரியல் இஸ் 2 ஃபேக்டோரியல் 2 ஃபேக்டோரியல் கேன்சல் ஆகிடும் அப்போ 5 இன்ட்டு 4 இன்ட்டு 3 60 தான் வரும் புரிஞ்சுதாம்மா ஸோ இதை நம்ம டைரெக்டாக இந்த மாதிரி போடலாம் தட் இஸ் ஃபைவ்ல ஆரம்பிக்கணும் ஒன் ஒன்றா குறைச்சிட்டே வரணும் அப் டு த்ரீ டைம்ஸ் இருக்கும் இந்த ஆர் என்னன்னு தெரிஞ்சதுன்னா தாராளமாக போடலாம் பட் இந்த ஆர் என்னன்னு தெரிலனா ஆர் ஒன் அன்னோன் நம்பராக இருந்ததுன்னா நம்ம இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணி போடணும் புரியுதா இந்த ஆர் தெரிஞ்சதுன்னா இந்த மாதிரி டைரெக்டாக போட்டுடலாம் இப்போ அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க தேர்ட் ஒனில் நமக்கு 8p4 அப்போ என்ன பண்ணணும் 8ல ஆரம்பிக்கணும் ஒன் ஒன்றா குறைச்சிட்டே வரணும் அப் டு 4 டைம்ஸ் வரைக்கும் 8ல ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஒன் ஒன் ஆர் ரெடியூஸ் பண்ணிட்டே வந்திருக்கோம் அப் டு 4 டைம்ஸ் 1, 2, 3, 4 டைம்ஸ் வரைக்கும் ஓகேவா ஸோ இப்போ இதை மல்டிப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும் கெட் திஸ் ஆஸ் இது 30 இது ஒரு 56 ஸோ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா வில் கெட் இட் ஆஸ் 1680 ஓகேவா ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி த வேல்யூ ஆஃப் திஸ் ஓகேவா அடுத்தது ஃபோர்த் ஒன் 6p5 ஸோ 6p5 வந்து இதை நம்ம வி கேன் ரைட் இட் அஸ் இது எப்படி எழுதலாம் 6p5 ஏன்னா இதுவும் நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டி படித்தோம் தட் இஸ் என்பி ஆர் மைனஸ் ஒன் ஃபேக்டோரியல் இஸ் ஈக்குவல் டு அதுவும் என்னன்னு சொன்னோம் இது இதுவும் ஒரு ப்ராப்பர்ட்டி படித்தோமே என்பிஎன் மைனஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு என்பிஎன் அதுவும் என் ஃபேக்டோரியல் தானே படித்தோம் என்பிஎன் மைனஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு என்பிஎன் விச் இஸ் ஈக்குவல் டு என் ஃபேக்டோரியல் படித்தோம் இல்லையா இது அந்த ஃபார்மில் இருக்கா இது வந்து திஸ் இஸ் ஆஃப் த ஃபார்ம் என்பிஎன் மைனஸ் ஒன் இது வந்து 6p6-1 ஃபார்மில் இருக்கா விச் இஸ் ஈக்குவல் டு 6 ஃபேக்டோரியல் ஏன்னா நம்ம இந்த ப்ராப்பர்ட்டி படித்தோம் npn-1 இஸ் ஈக்குவல் டு என் ஃபேக்டோரியல் இது ஒரு ப்ராப்பர்ட்டி படித்தோம் இல்லையா அந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி எழுதியிருக்கோம் ஸோ 6 ஃபேக்டோரியல்னு சொல்லும் போது உங்களுக்கு என்ன வரும் வில் கெட் இட் 720 ஸோ திஸ் இஸ் த வேல்யூ புரிஞ்சுதாம்மா புரிஞ்சுதா இது இப்போ அடுத்தது எக்ஸாம்பிள் 4.26 ஸோ இந்த எக்ஸாம்பிள் எப்படி போகிறதுன்னு பார்க்கலாம் ஸோ இங்கே நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா இஃப் என் ப்ளஸ் டூ பி ஃபோர் இஸ் ஈக்குவல் டு 42 இன்ட்டு என்பி டூ ஃபைண்ட் என் என் என்னன்னு கேட்டிருக்காங்க ஓகேவா ஸோ இங்கே நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா இட் இஸ் கிவன் தட் என் ப்ளஸ் டூ பி ஃபோர் இஸ் ஈக்குவல் டு 42 இன்ட்டு என்பி டூ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த ஆர் தெரியலனா தான் நம்ம இந்த ஃபார்முலாக்கு போகணும் என்பிஆர் இஸ் ஈக்குவல் டு என் ஃபேக்டோரியல் பை என் மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல் இப்போ இது ஆர் தெரியும் ஸோ இந்த ப்ரொசீஜர் யூஸ் பண்ணியே போடலாம் வி கேன் யூஸ் த சேம் ப்ரொசீஜர் ஸோ இந்த ப்ரொசீஜர் யூஸ் பண்ணால் என்ன வரும் உங்களுக்கு என் ப்ளஸ் டூவில் ஆரம்பிக்கணும் ஒன்று ஒன்றா குறைச்சிட்டே வரணும் அப் டு 4 டைம்ஸ் வரைக்கும் ஸோ அப்போ என் ப்ளஸ் டூ அடுத்த டைம் ஒன்று குறைச்சிங்கன்னா என்ன வரும் என் ப்ளஸ் ஒன் அதுலேருந்து ஒன்று ரெடியூஸ் பண்ணிங்கன்னா என்ன வரும் எல் அடுத்து அதுலேருந்து ஒன்று ரெடியூஸ் பண்ணிங்கன்னா என் மைனஸ் ஒன் மொத்தம் 4 டைம் வந்துருச்சா 1, 2, 3, 4 டைம்ஸ் வந்துருச்சு இஸ் ஈக்குவல் டு 42 இன்ட்டு என்பிடூ என்பிடூனா என்ன பண்ணணும் என்ல ஆரம்பிக்கணும் ஒன் ஒன்றா குறைச்சிட்டே வரணும் அப் டு 2 டைம்ஸ் வரைக்கும் ஸோ அப்போ என் இன்ட்டு என் மைனஸ் ஒன் அவ்வளோதான் ஸோ இப்போ இதில் இந்த என்னும் என்னும் என் ப்ளஸ் ஒன்று என் ப்ளஸ் ஒன்னும் கேன்சல் பண்ணிடலாமா அப்போ வில் கெட் இட் ஆஸ் என் ப்ளஸ் டூ இன்ட்டு என் ப்ளஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு 42 இதை எய்தர் இப்படி மல்டிப்ளை பண்ணியும் போடலாம் ஆனால் அதை விட வந்து ஈஸியான மெத்தட் என்னென்னா இந்த 42-ஐ ஃபேக்டரைஸ் பண்ணுங்கள் அடுத்தடுத்த நம்பர் வர மாதிரி ஃபேக்டரைஸ் பண்ணுங்கள் இந்த 42 எப்படி எழுதலாம் 7 இன்ட்டு 6 எழுதலாமா 7 இன்ட்டு 6 ஏன்னா 7 இன்ட்டு 6 தானே 42 இதை இந்த மாதிரி ஃபேக்டரைஸ் பண்ணி போடுறது தான் ரொம்ப ஈஸியான மெத்தட் ஸோ இதை ஃபேக்டரைஸ் பண்ணும் ஃபேக்டரைஸ் பண்ணும்போது அடுத்தடுத்த நம்பர் வர மாதிரி ஃபேக்டரைஸ் பண்ணும்
ஓகேவா. அதுக்கப்புறம் அதெல்லாம் நம்ம டிசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணணும். வி ஹாவ் டு அரேஞ்ச் இட் இன் டிசெண்டிங் ஆர்டர். இப்போ இக்வேட் பண்ணணும். டிசெண்டிங் ஆர்டர் இந்த பக்கம் டிசெண்டிங் ஆர்டர்லேருந்து இந்த பக்கமும் டிசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ இக்வேட் பண்ணணும். அப்போ ஃப்ரம் திஸ் வி கேன் சே தட் என் ப்ளஸ் டூ இஸ் ஈக்குவல் டு செவன். அப்போ என் இஸ் ஈக்குவல் டு செவன் மைனஸ் டூ, அப்போ என் இஸ் ஈக்குவல் டு ஃபைவ்னு சொல்லலாம். அல்லது என் ப்ளஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு சிக்ஸ் அப்படியும் போடலாம். ஸோ என் ப்ளஸ் டூ இன்ட்டு என் ப்ளஸ் ஒன் தான் நமக்கு செவன் இன்ட்டு சிக்ஸ்ன்னு வருது. ஸோ அப்போ என் ப்ளஸ் டூ இஸ் ஈக்குவல் டு செவன், அப்போ என் இஸ் ஈக்குவல் டு செவன் மைனஸ் டூ, அப்போ என் இஸ் ஈக்குவல் டு ஃபைவ்னு சொல்லிடலாம். புரிஞ்சுதாம்மா? இந்த மாதிரி ஃபேக்டரைஸ் பண்ணி போடுறது தான் பெஸ்ட்டு. அடுத்தது எக்ஸாம்பிள் 4.27. ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இஃப் 10PR இஸ் ஈக்குவல் டு 7PR ப்ளஸ் டூ ஃபைண்ட் ஆர். பாருங்க, இங்கே வந்து கீழே ஆர் தெரியல, அதனால நம்ம இந்த மெத்தட் ஷார்ட்கட் மெத்தட் போட முடியாது. இந்த மாதிரி ஃபேக்டோரியல் மெத்தட் தான் யூஸ் பண்ணணும். ஓகேவா? இங்கே நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 10PR இஸ் ஈக்குவல் டு 7PR ப்ளஸ் டூன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதை நம்ம ஃபார்முலைஸ் பண்ணுவோம். ஸோ இங்கே ஃபார்முலைஸ் பண்ணால் என்ன வரும், 10 ஃபேக்டோரியல் பை, ஸோ ஆர்ன் போது இட் இஸ் 10 - R ஃபேக்டோரியல் இஸ் ஈக்குவல் டு, இங்கே என்ன வரும், 7 ஃபேக்டோரியல் பை 7 - R ப்ளஸ் டூ ஃபேக்டோரியல்னு வந்துடும். ஓகேவா? ஸோ இந்த 10 ஃபேக்டோரியல் எப்படி எழுதலாம், 10 × 9 × 8 × 7 ஃபேக்டோரியல் எழுதலாமா, டிவைடட் பை 10 - R ஃபேக்டோரியல் இஸ் ஈக்குவல் டு 7 ஃபேக்டோரியல் டிவைடட் பை. ஸோ இதை உள்ளே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா மைனஸ் ஆல் என்ன வரும், 7 - R - 2 வந்துடும் ஃபேக்டோரியல். 7 - 2 இஸ் 5 - R ஃபேக்டோரியல்னு வந்துடும். ஸோ இங்கே இந்த 7 ஃபேக்டோரியல் கேன்சல் பண்ணிடலாம். இப்போ இங்கே நமக்கு 10 × 9 × 8 டிவைடட் பை இந்த 10 - R ஃபேக்டோரியல் எப்படி எது போகிறோம்னா, வி கேன் ரைட் இட் அஸ் 10 - R × 10 - R - 1 வரும். ஸோ அப்போ 10 - 1 இஸ் 9, ஸோ 9 - R வந்துடும். இப்போ இதுக்கு அடுத்த டேர்ம் ஆக்சுவலாக வந்து என்ன வரும்னா 10 - R - 1, ஒன்று சப்ராக்ட் பண்ணுல்ல, 10 - R - 1. ஸோ அப்போ 10 - 1 இஸ் 9, அதை தான் நம்ம 9 - R-னு எதுவும். இதுக்கு அடுத்த டேர்ம் என்ன வரும், 8 - R, அடுத்த டேர்ம் 7 - R, அப்புறம் 6 - R இன்ட்டு 5 - R ஃபேக்டோரியல்னு வந்து இஸ் ஈக்குவல் டு 1/5 - R ஃபேக்டோரியல். ஸோ இப்போ இந்த 5 - R ஃபேக்டோரியல் 5 - R ஃபேக்டோரியல் கேன்சல் பண்ணிடலாம். இப்போ க்ராஸ் மல்டிப்ளை பண்ணும். இதை இங்கே க்ராஸ் மல்டிப்ளை பண்ணோன்னா நமக்கு என்ன வரும், 10 - R × 9 - R × 8 - R × 7 - R × 6 - R. இதில் எல்லா டேர்மும் தான் எழுதி ஆகணும். பாதி டேர்மெலாம் எழுதிட்டு எக்ஸட்ராலாம் போடக்கூடாது. ஓகேவா? இப்போ இதில் மொத்தம் எத்தனை டேர்ம்ஸ் இருக்குது, 5 டேர்ம் இருக்குது. அப்போ இந்த 10 × 9 × 8 நம்ம 5 டேர்ம் வர மாதிரி பிரிக்கணும். வி ஹாவ் டு செப்பரேட் இட் இன் சச் வே தட் வி கெட் 5 டேர்ம்ஸ். ஸோ 10 எப்படி பிரிக்கலாம், 5 × 2 பிரிக்கலாமா? அடுத்து 9 எப்படி பிரிக்கலாம், வி கேன் செப்பரேட் இட் அஸ் 3 × 3. அண்ட் தென் 8 எப்படி பிரிக்கலாம், 4 × 2 பிரிக்கலாமா? ஓகே, 5 வந்துருச்சு, அதுக்கு அடுத்த நம்பர் 4 வந்துருச்சு, அடுத்த நம்பர் 3 வந்துருச்சு, இன்னும் பேலன்ஸ் என்ன நம்பர் நமக்கு வரணும், 2 வந்துருச்சு. அப்போ இன்னும் என்ன நம்பர் வரலாம், 3 × 2 6 பண்ணிக்கலாமா இதை? அப்போ இதை எப்படி எழுதலாம், 6 × 5 × 4 × 3 × 2 சொல்லலாமா? புரியுதாம்மா? முதல்ல இதை ஃபேக்டரைஸ் பண்ணிவிடுங்க. 10 ஃபைவ் இன்ட்டு 2, 9 3 × 3, 8 4 × 2 பிரிச்சுக்கணும். இப்போ பாருங்கள், டிசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்சிங் அப்படியே நம்பர் வரிசையாக வந்திருக்கா, 5 வந்திருக்கு, 4 வந்திருக்கு, 3 வந்திருக்கு, 2 வந்திருக்கு. இப்போ மீதி என்ன நம்பர் இருக்குது, 3 × 2, அதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 6. இப்போ எல்லாம் உங்களுக்கு அழகாக அப்படியே ஒன்று ஒன்றா ரெடியூஸ் ஆகி வருதா 6லேருந்து, அதை டிசெண்டிங் ஆர்டரில் எழுதிட்டோம். இப்போ டிசெண்டிங் ஆர்டரில் எழுதிட்டு இப்போ இந்த நம்பரை இந்த நம்பரை ஈக்வேட் பண்ணும். ஸோ அப்போ தேர்ஃபோர் ஃப்ரம் திஸ் வி கேன் சே தட் 10 - R இஸ் ஈக்குவல் டு 6. அப்போ ஃப்ரம் திஸ் நம்ம என்ன சொல்லலாம், அந்த மைனஸ் ஆர் எந்த பக்கமும் 6 அந்த பக்கமும் எடுத்துகிட்டு போயிடும். ஸோ அப்போ நமக்கு என்ன வரும், வில் கெட் திஸ் ஆஸ் இங்கே எழுதுறேன். ஸோ 10 - R இஸ் ஈக்குவல் டு 6. மைனஸ் ஆர் எங்கேயும் 6 எங்கேயும் எடுத்துகிட்டு போனால் 10 - 6 இஸ் ஈக்குவல் டு ஆர், ஆர் ஆர் இஸ் ஈக்குவல் டு 4. ஸோ திஸ் இஸ் அ வேல்யூ ஆஃப் ஆர். புரிஞ்சுதாம்மா? இதில் எது வேணாலும் ஈக்குவேட் பண்ணலாம். இந்த மாதிரி டிசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணிவிட்டால் எந்த டேர்மும் ஈக்குவேட் பண்ணிங்கனாலும் இதே தான் வரும். உங்களுக்கு ஆர் இஸ் ஈக்குவல் டு 4 தான் வரும். 9 - R இஸ் ஈக்குவல் டு 5 எடுத்திங்கனாலும் ஆர் இஸ் ஈக்குவல் டு 4 தான் வரும். அந்த மாதிரி 8 - R இஸ் ஈக்குவல் டு 4 எடுத்திங்கனாலும் ஆர் இஸ் ஈக்குவல் டு 4 தான் வரும். ஸோ எது வேணாலும் ஈக்குவேட் பண்ணி கண்டுபிடிக்கலாம் நீங்கள். புரிஞ்சுதாம்மா? புரிஞ்சுதா இது? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 4.28 பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 4.28. ஸோ இதில் நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஹவு மெனி லெட்டர் ஸ்ட்ரிங்ஸ் டுகெதர் கேன் பி ஃபார்ம்டு வித் த லெட்டர்ஸ் ஆஃப் த வேர்ட் வவல்ஸ்
so that strings begin with e. So ethana words form panna mudiyum ketirukanga inda vowels ngra inda irukku idhula irukkuriya letters use panni ethana words form panna mudiyum adha vandu ella words e la aarambikkanum andha maari ethana words form panna mudiyum ketirukanga adutha string begin with e and end with w b la aarambichi w la mudiyakudiya andha maari words ethana irukku adhu dhaan namak ketirukanga okay va so number of letters in vowel vowels anga enna la undu kuduthirukangalo adu ellathayume eduthu edikkanum vowel nu kuduthuna vowel nu enna ipo vowels nu kuduthana nam s u sethu edikkom idhula ethana letters irukku 1 2 3 4 5 6 so motha 6 letters irukku okay va ipo namakku enna solliranga na first case la vande strings begin with e words begin with e so e la aarambikkukodiya words ethana nu ketirukanga so appa 6 places irukku we have 6 places okay va so first place second place third place fourth place fifth place sixth place idhula first letter vandu e okay va number of ways of filling first place so first place fill panna we have only one way that is e podra and one way da putting e the number of ways of filling remaining 5 places so meedhi iruka 5 places fill panna namak ethana ways irukku 5 places meedhi iruka 5 letters use panni fill pananum ena oru ezhuthu e inga potaachi okay va so repetition is not allowed inga so adanal 5 places nama inda 5 letters use panni ethana ways la fill pananana it can be done in 5p5 ways which is equal to 5 factorial ways la pannalam we can do it in 5 factorial ways appo therefore total number of ways or total number of words starts with e so e la aarambikkakoodiya words ethana irukna it is 1 into 5 factorial which is equal to 1 into 120 which is equal to 120 words we have 120 words starting with e adutha second one enna ketirukanga starts with e and ends with w starts with e and ends with w so e la aarambichi w la mudiyanu andha maari ethana words form panna mudiyunu ketirukanga so first letter e last letter w so first place second place third place fourth place fifth place sixth place so number of ways of filling first and last place so first place of fill panavum last place of fill panavum we have only one way okay va that is putting e and w okay va inda oru way da irukku namakku first place of fill panna oru way last place of fill panna oru way okay va mothama namakku rendukku seithu oru way da irukku ipo inda remaining 4 places remaining 4 letters use panni ethana ways la fill pannalam number of ways of filling remaining 4 places with 4 letters so meedhi iruka 4 letters use panni ethana ways la fill pannalam it can be done in 4p4 ways this is equal to 4 factorial ways appo therefore total number of words begin with e and end with w so e la aarambichi w la mudiyakudiya words ethana irukku is 1 into 4 factorial into 1 which is equal to so 4 factorial is equal to enna varu 24 so motta namakku 24 words da irukku that begins with e and ends with w e la aarambichi w la mudiyakudiya words vande namakku 24 words da irukku purinjudama purinjuda idu okay ipa next nama example 4.29 paakalam example 4.29 so inga enna ketirukanga na a number of 4 digit 4 different digits is a number of 4 different digit is formed with the use of the digits 1 2 3 4 5 na 5 digit use panni 4 digit numbers form pandrom in all possible ways ella possible ways la pandrom
find the following. How many such numbers can be formed? இந்த அஞ்சு நம்பர்ஸ்ல இருந்து இந்த நாலு டிஜிட்டை எப்படியெல்லாம் செலக்ட் பண்ணி அரேஞ்ச் பண்ணலாம், அது ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. செகண்ட் ஒன், ஹவு மெனி ஆஃப் தீஸ் ஆர் ஈவன், இதில் ஈவன் நம்பர்ஸ் எத்தனை இருக்கும். அடுத்து தேர்ட் ஒன், ஹவு மெனி ஆஃப் தீஸ் ஆர் எக்ஸாக்ட்லி டிவிசிபிள் பை ஃபோர், இதில் ஃபோரால் டிவைட் ஆகக்கூடிய நம்பர்ஸ் எக்ஸாக்டாக எத்தனை, அதுதான் நம்ம கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் கிவன், ஸோ நமக்கு ஃபைவ் டிஜிட்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னெல்லாம் டிஜிட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா 1, 2, 3, 4, 5. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு கேஸ் எடுத்துக்கலாம். ஹவு மெனி சச் நம்பர்ஸ் கேன் பி ஃபார்ம்டு. ஸோ நம்பர் ஆஃப் ஃபோர் டிஜிட் நம்பர்ஸ் வித் தீஸ் ஃபைவ் டிஜிட்ஸ், ஃபைவ் கிவன் டிஜிட்ஸ், இந்த அஞ்சு கொடுத்துருக்க டிஜிட்ஸை யூஸ் பண்ணி எத்தனை ஃபோர் டிஜிட் நம்பர்ஸ் ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் கேன் பி டன் இன் 5P4 ways. ஏன்னா கொடுத்துருக்க அஞ்சு டிஜிட்லேருந்து ஃபோர் ஃபோர் டிஜிட்ஸாக செலக்ட் பண்ணி வி ஹாவ் டு அரேஞ்ச் இட். ஃபைவ் டிஜிட்ஸ்லேருந்து ஃபோர் ஃபோர் டிஜிட்ஸாக செலக்ட் பண்ணி நம்ம அரேஞ்ச் பண்ணணும். அப்போ இட் கேன் பி டன் இன் 5 ஃபேக்டோரியல் வேஸில் பண்ணலாம் இல்லையா. This is of the form NP(n-1), which is n factorial, which is 5 factorial ways, which is 120 ways la panalam. It can be done in 120 ways. Appo 120 numbers, 124 digit numbers irukku. Inda 5 and 5 kuduthiruka 5 digit use panni nammalaala 124 digit numbers form panna mudiyum. Okay va? Adutha second one enna ketirukanga na, second one vandu even numbers ethana form panna mudiyum. Okay va? Number of even numbers. ஸோ ஒரு நம்பர் வந்து ஈவன் நம்பராக இருக்கணும்னா அந்த லாஸ்ட் பிளேஸில் நமக்கு இங்கே கொடுத்துருக்க டிஜிட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்னெல்லாம் டிஜிட் கொடுத்துருக்காங்க, 1, 2, 3, 4, 5. அப்போ இதில் 2 அல்லது 4 முடிஞ்சால் தான் அது ஈவன் டிஜிட்டாக இருக்கும், மீது எதுவுமே வந்து அது ஈவன் நம்பராக இருக்காது. ஓகேவா? ஸோ அந்த கடைசி டிஜிட் வந்து 1, 2 இருக்கணும் அல்லது 4 இருக்கணும், அப்போ தான் அது கொடுத்துருக்கிறது ஈவன் நம்பராக இருக்கும். ஓகேவா? ஸோ 4 டிஜிட்ஸ் இருக்குது. ஸோ திஸ் இஸ் 1000th place, 100th place, 10th place and 1's place. So in the 1's place la 1 2 irukana allathu 4 irukana. So number of ways of filling 1's place. So 1's place namakku fill panna ethana ways irukke, we have 2p1 ways liya, and rendu digit la endha one select pannalam. It can be done in 2p1 ways, which is equal to 2 ways. So number of ways of selecting or filling remaining 3 places, இந்த மீதி இருக்க 3 places வித் 4 டிஜிட்ஸ். ஏன்னா இங்கே ஏற்கனவே ஒரு டிஜிட் போட்டாச்சு, இதில் ஒரு டிஜிட் போட்டுட்டோம். அப்போ மீதி நம்ம கையில் எத்தனை டிஜிட் இருக்கும், 4 டிஜிட்ஸ் இருக்கும் இல்லையா. ஏன்னா மொத்தம் கொடுத்துருக்காது 5 டிஜிட், அதில் ஏற்கனவே ஒரு டிஜிட் இங்கே போட்டாச்சு. அப்போ மீதி நம்ம கையில் எத்தனை இருக்கும், 4 டிஜிட்ஸ் இருக்கும். அப்போ 3 places வித் 4 டிஜிட்ஸ். ஸோ அந்த மீதி இருக்க 3 places இந்த 4 டிஜிட்ஸை யூஸ் பண்ணி எத்தனை வேஸில் ஃபில் பண்ணலாம், இட் கேன் பி டன் இன் 4P3 வேஸில் ஃபில் பண்ணலாம். இட் கேன் பி டன் இன் 4P3 வேஸ். ஸோ 4P3 வேஸுங்கிறது இட் இஸ் 4 ஃபேக்டோரியல் வேஸ். ஸோ 4 ஃபேக்டோரியல்ன்றது இட் இஸ் 24 இல்லையா. அப்போ தேர் ஃபோர் நம்பர் ஆஃப் ஈவன் நம்பர்ஸ் தட் கேன் பி ஃபார்ம்டு. ஸோ எத்தனை ஈவன் நம்பர்ஸ் ஃபார்ம் பண்ண முடியும், இட் இஸ் ஈக்குவல் டு 2 × 24, விச் இஸ் ஈக்குவல் டு 48 நம்பர்ஸ் ஃபார்ம் பண்ணலாம். வி கேன் ஃபார்ம் 48 ஈவன் நம்பர்ஸ் யூஸிங் தீஸ் 5 டிஜிட்ஸ். இந்த 5 டிஜிட்டை யூஸ் பண்ணி 48 ஈவன் நம்பர்ஸ் ஃபார்ம் பண்ணலாம். இப்போ 120 நம்பர்ஸில் 48 நம்பர்ஸ் தான் ஈவனாக இருக்கும், இது எல்லாமே ஆட் நம்பர்ஸாக தான் இருக்கும். ஓகேவா? அதுதான் நம்ம இங்கே சொல்லணும். இப்போ அடுத்து தேர்ட் ஒன் வந்து நம்ம ஃபார்ம் பண்ணக்கூடிய நம்பர் வந்து டிவிசிபிள் பை 4 இருக்கணும். டிவிசிபிள் பை 4. ஸோ 4 டிவைட் ஆகக்கூடிய நம்பர்ஸ் எத்தனை ஃபார்ம் பண்ண முடியும்னு கேட்டிருக்காங்க. ஸோ 4 டிவைட் பண்ணோம்னா உங்களுக்கு அந்த லாஸ்ட் இருக்க அந்த 2 placeலையுமே நமக்கு எப்படி இருக்கணும்னா, த மல்டிபிள் ஆஃப் 4 இருக்கணும். லாஸ்ட் இருக்க 2 places இட் ஷுட் பி த மல்டிபிள் ஆஃப் 4 இருக்கணும். ஓகேவா? ஸோ தட் இஸ் ஓ இந்த லாஸ்ட் இருக்க 2 places லெட் அஸ் கன்சிடர் இட் ஆஸ் அ சிங்கிள் பிளேஸ். இந்த ஒரே பிளேஸாக எடுத்துக்கோ. ஸோ இது 1000th place, இது 100th place, இது 10th and 1's place, ரெண்டையும் சேர்த்து ஒரே இதுவாக எடுத்துக்கும். ஸோ இதில் கடைசி இது வந்து என்னெல்லாம் இருக்கலாம்னா, டிவிசிபிள் ஆஃப் 4 என்னெல்லாம் இருக்கலாம், இதில் 12 இருக்கலாம் அல்லது 24 இருக்கலாம் அல்லது 32 இருக்கலாம் அல்லது 52 இருக்கலாம். இப்போ நம்ம கொடுத்துருக்க அந்த 5 டிஜிட்டில் மாற்றி மாற்றி ஃபார்ம் பண்ணிங்கன்னா
So, you have 12, that is 4 all divided. That is 24, that is 4 all divided. That is 32, 4 all divided. 52, 4 all divided. In the 4, that is in the last 2 places. In the 4 2-digit numbers, we fill the last 2 places. Now, the number of ways of filling the last 2 places. In the last 2 places, how many ways fill the last? It can be done in... ஸோ இது வந்து இந்த நாலு இதுலேருந்து ஏதாவது ஒன்று தான் செலக்ட் பண்ண முடியும் இல்லையா, இந்த லாஸ்ட் டூ பிளேசஸ் ஃபில் பண்ண. ஸோ நம்பர் ஆஃப் வேஸ் ஆஃப் ஃபில்லிங் லாஸ்ட் டூ பிளேசஸ், ஸோ இந்த லாஸ்ட் டூ பிளேசஸை ஃபில் பண்ண நமக்கு எத்தனை வேஸ் இருக்குது, இந்த நாலுதில் ஏதாவது ஒன்று தான் செலக்ட் பண்ண முடியும். இப்போ இட் கேன் பி டன் இன் 4P1 வேஸ் விச் இஸ் ஈக்குவல் டு 4 வேஸ். இந்த நாலுதில் ஏதாவது ஒன்று தானே போட முடியும் இந்த லாஸ்ட் டூ பிளேசஸில். இப்போ நம்பர் ஆஃப் வேஸ் ஆஃப் filling first two places, the remaining two places. So in the remaining two places ஐ எப்படியெல்லாம் நம்ம ஃபில் பண்ணலாம்னு பார்க்கலாம். இப்போ இங்கே ஏற்கனவே ரெண்டு டிஜிட் போட்டாச்சு, அப்போ மீதி நம்ம கையில் எத்தனை டிஜிட்ஸ் இருக்கும், அஞ்சு டிஜிட்டில் ரெண்டு டிஜிட் போட்டாச்சுன்னா மீதி எத்தனை இருக்கும், 3 டிஜிட்ஸ் தானே இருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணி இந்த டூ பிளேசஸை ஃபில் பண்ணணும் ஓகேவா, வித் 3 டிஜிட்ஸ். ஸோ இந்த டூ பிளேசஸை ஃபில் பண்ணணும்னா நம்ம மீதி எத்தனை டிஜிட்ஸ் கையில் இருக்குது, ஏற்கனவே ரெண்டு டிஜிட் போட்டாச்சுங்க, ஒன்று 12 போட்டோம்னா 1 and 2 போட்டோன்னு அர்த்தம், 24 போட்டால் 2 and 4 போட்டோம், 32 போட்டோம்னா 3 and 2 போட்டோன்னு அர்த்தம் ஓகேவா. ஸோ மொத்தத்தில் ஏதோ ஒரு ரெண்டு டிஜிட் போட்டோம், அப்போ மீதி நம்ம கையில் எத்தனை டிஜிட்ஸ் இருக்கும், 3 டிஜிட்ஸ் தானே இருக்கும். ஸோ அப்போ அந்த 3 டிஜிட்ஸை யூஸ் பண்ணி எப்படி இந்த மீதி இருக்க ரெண்டு பிளேஸை ஃபில் பண்ணலாம், இட் கேன் பி டன் இன் 3P2 வேஸ் ஓகேவா. இப்போ 3P2ங்கிறது இட் இஸ் கோயின் பி சேம் அஸ் 3 ஃபேக்டோரியல் வேஸ், 3 ஃபேக்டோரியல்ன்றது விச் இஸ் ஈக்குவல் டு 6 ஓகேவா. அப்போ தேர் ஃபோர் நம்பர் ஆஃப் நம்பர்ஸ் டிவிசிபிள் பை 4 இஸ் ஈக்குவல் டு 4 × 6 விச் இஸ் ஈக்குவல் டு 24. ஸோ 24 நம்பர்ஸ் தான் 4 ஆல் டிவைட் ஆகக்கூடிய நம்பர்ஸ் நம்மளால் ஃபார்ம் பண்ண முடியும். வி கேன் ஃபார்ம் ஒன்லி 24 நம்பர்ஸ் தட் ஆர் டிவிசிபிள் பை 4. 4 ஆல் டிவைட் பண்ணக்கூடிய நம்பர்ஸ் 24 நம்பர்ஸ் தான் நம்ம ஃபார்ம் பண்ண முடியும். புரிஞ்சுதாம்மா இது, புரிஞ்சுதா இது? ஓகே, இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் ஒரு டைப்பு, அடுத்தது வேறு டைப் இருக்குது, அது நம்ம அப்புறம் நாளைக்கு பார்க்கலாம். இன்றைக்கி கொஞ்சம் ஹோம்ஒர்க் சம்ஸ் தரேன் நான். ஹோம்ஒர்க் சம்ஸ் வந்து 1, 2, 3 இந்த எக்ஸசைஸ் 4.2ல 1, 2, 3 அப்புறம் 4 இந்த 4 சம் ஹோம்ஒர்க்மா 1, 2, 3, 4. ஸோ இது எப்படி போடுறதுன்னு சொல்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு சம் பாருங்கள், நமக்கு n-1p3 = np4 = 1:10 கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் n கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இது எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இங்கே நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஸோ எக்ஸசைஸ் 4.2, ஸோ n-1p3 = np4 = 1:10 கொடுத்துருக்காங்க இல்லையா. இப்போ இது வந்து n-1p3 / np4 = 1/10 எடுத்துக்கலாமா. இப்போ இது வந்து இங்கே r தெரியும், ஸோ அப்போ நம்ம ஷார்ட்கட் மெத்தட் யூஸ் பண்ணுவோம். இப்போ என்ன பண்ணணும், n-1லேருந்து ஆரம்பிக்கணும். இப்போ n-1 ஒன்றொன்னா குறைச்சிட்டே வரணும், அப் டு 3 டைம்ஸ் வரைக்கும். இப்போ n-1 × n-2 × n-3 ஏன்னா n-1 - 1 அது n-2, n-2 - 1 = n-3 மூணு டைம் இருக்கே இதாச்சா. அடுத்து np4 எப்படி எழுதலாம், n × n-1 × n-2 × n-3 இல்லையா. n-ல ஆரம்பிக்கணும், ஒன்று ஒன்றா குறைச்சிட்டே வரணும், அப் டு 4 டைம்ஸ் வரைக்கும். 1, 2, 3, 4 = 1/10 வந்துடும். இப்போ இதில் இதெல்லாம் கேன்சல் பண்ணிடலாமா, இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்துடும், n = 10 அவ்வளோதான். இது ஈஸி இல்லையா, போட்டுடலாமா. அடுத்தது வந்து நமக்கு செகண்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, 10PR-1 = 2 × 6PR கொடுத்துருக்காங்க ஓகேவா. ஸோ இங்கே வந்து நமக்கு ஆர் தெரியாது, அதனால் ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். ஸோ அப்போ இது எப்படி எதுலாம், 10 ஃபேக்டோரியல் / 10 - ஆஃப் R-1 இப்போ 10 - R + 1 ஃபேக்டோரியல்னு எழுதிக்கலாம், விச் இஸ் ஈக்குவல் டு 2 × 6PR ஃபேக்டோரியல். அது எப்படி எதுலாம், 6 ஃபேக்டோரியல் / 6 - R ஃபேக்டோரியல்னு எழுதிக்கலாம் ஓகேவா. இப்போ இந்த 10 ஃபேக்டோரியல் நம்ம எப்படி எதுலாம், 10 × 9 × 8 × 7 × 6 ஃபேக்டோரியல்னு எழுதிக்கலாம், டிவைடட் பை இது 11 - R ஃபேக்டோரியல்.
11 minus r factorial எப்படி எழுதலாம் 11 minus r into 10 minus r into 9 minus r into 8 minus r into 7 minus r into 6 minus r factorial னு எழுதலாம் this is equal to 2 into 6 factorial by 6 minus r factorial வந்துரும் so இந்த 6 minus r factorial 6 minus r factorial cancel பண்ணிடலாம் அப்ப இந்த 6 factorial 6 factorial cancel பண்ணிடலாம் இத cross multiply பண்ணோம் இந்த 2 ஐ இந்த denominator கொண்டு வந்துரும் so இத cross multiply பண்ணிட்டு 2 வந்து denominator கொண்டு வந்தீங்கனா 11 minus r into 10 minus r into 9 minus r into 8 minus r into 7 minus r is equal to இந்த பக்கம் நமக்கு என்ன இருக்கு இந்த 2 ஆல் டிவைட் பண்ணிட்டீங்கன்னா அப்ப you'll get it as 10 into 9 into 8 divided by 2 னு வந்துரும் so 2 ஆல் கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா 4 டைம்ஸ் இப்போ இதை யூ ஹேவ் டு ரைட் இட் ஃபேக்டரைஸ் பண்ணி வி ஹேவ் டு ரைட் இட் இன் அசெண்டிங் ஆர்டர் ஸோ இதை எப்படி ஃபேக்டரைஸ் பண்ணலாமா 10 வந்து 5 இன்ட்டு 2 9 வந்து 3 இன்ட்டு 3 இன்ட்டு 4 ஓகேவா ஸோ அப்போ இதை எப்படி எழுதலாம் வி கேன் ரைட் திஸ் அஸ் இஸ் செகண்ட் 1 2 3 4 இதை வந்து வி கேன் ரைட் இட் லைக் திஸ் இப்போ இது ரெண்டு த்ரீ வரதுனால நம்ம இதை ஃபைவ் இன்ட்டு ஃபோர் இன்ட்டு த்ரீன்னு எழுத முடியாது இன்ட்டு இங்கே ஒரு செவன் வேறு இருக்குமா சாரி செவன் வேறு இருக்கு இன்ட்டு செவன் வேறு இருக்கு இல்லையா ஸோ அதனால் இதை நம்ம இப்படி எழுதணும் டூ இன்ட்டு த்ரீ சிக்ஸ்ன்னு எடுத்துக்கணும் ஸோ அப்போ இது எப்படி எழுதலாம் செவன் இன்ட்டு சிக்ஸ் இன்ட்டு ஃபைவ் இன்ட்டு ஃபோர் இன்ட்டு த்ரீன்னு எடுத்துக்கலாமா இதை வி கேன் ரைட் இட் அஸ் நம்ம எப்படி எழுதலாம் செவன் இன்ட்டு சிக்ஸ் இன்ட்டு ஃபைவ் இன்ட்டு ஃபோர் இன்ட்டு த்ரீன்னு எழுதலாம் இப்போ ஈக்குவேட் பண்ணி ஆர் கண்டுபிடிக்க வேண்டியதான் புரிஞ்சுதாம்மா புரிஞ்சுதா இது இது கேன்சல் பண்ணிவிட்டு இதை ஃபேக்டரைஸ் பண்ணணும் இங்கே ஒரு செவன் இருக்குது அதை நான் விட்டுட்டேன் ஸோ செவனையும் சேர்த்து எடுத்துக்கிட்டோன்னா அப்போ நமக்கு என்ன வரும் செவன் இன்ட்டு சிக்ஸ் இந்த டூ இன்ட்டு த்ரீ சிக்ஸ் சிக்ஸ் இன்ட்டு ஃபைவ் இன்ட்டு ஃபோர் இன்ட்டு த்ரீ இந்த மாதிரி டிசைனிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ 11 மைனஸ் ஆர் இஸ் ஈக்குவல் டு செவன் அப்போ ஆர் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும் பாருங்கள் ஆர் இஸ் ஈக்குவல் டு 11 மைனஸ் செவன் வரும் ஆன்சர் என்னவோ கண்டுபிடிச்சி எதுவும் புரிஞ்சுதா போட்டுடலாம் இல்லையா ஸோ இந்த சம்மும் ஈஸி தான் அடுத்து தேர்ட் ஒன் பாருங்கள் Suppose 8 people enter an event in swimming meet. In how many ways could the gold, silver, bronze prizes be awarded? So, 3 prize வந்து 8 பேருக்கு எத்தனை விதத்தில் கொடுக்கலான்னு கேட்டிருக்காங்க. It can be done in 8P3 ways. இல்லையா, 3 prizes can be given to 8 people in 8P3 ways. அது என்ன நான் கண்டுபிடிச்சி எழுத வேண்டியதான். 3 men have 4 coats, 5 waistcoats and 6 caps. In how many ways they can wear them? இது எத்தனை விதமாக அவங்க போடலான்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ 4 கோட்ஸ்லேருந்து 3 கோட்ஸ் செலக்ட் பண்ணணும் இல்லையா ஸோ இந்த நம்பர் ஆஃப் வேஸ் ஆஃப் செலக்டிங் 4 கோட் 3 கோட்ஸ் ஃப்ரம் 4 கோட்ஸ் இட் கேன் பி டன் இன் 4P3 வேஸ் அதுமாதிரி 5 வேஸ்ட் கோட்ஸ்லேருந்து 3 கோட்ஸ் 3 வேஸ்ட் கோட்ஸ் செலக்ட் பண்ணணும் அப்போ இட் கேன் பி டன் இன் 5P3 வேஸ் 6 கேப்ஸ்லேருந்து 3 கேப்ஸ் செலக்ட் பண்ணணும் இட் கேன் பி டன் இன் 6P3 வேஸ் அப்போ தேர் ஃபோர் த டோட்டல் நம்பர் ஆஃப் ஏன்னா இது எல்லாத்தையுமே அவங்க வியர் பண்ணணும் மூணுமே தான் போடணும் அப்போ இட் கேன் பி டன் இன் 4P3 இன்ட்டு 5P3 இன்ட்டு 6P3 மல்டிப்ளை பண்ணணும் புரிஞ்சுதாம்மா இதெல்லாம் ஜஸ்ட் அப்படியே எழுத வேண்டியதான் நம்பர் ஆஃப் வேஸ் ஆஃப் செலக்டிங் 3 கோட்ஸ் ஃப்ரம் 4 கோட்ஸ் இட் இஸ் ஈக்குவல் டு 4P3 நம்பர் ஆஃப் வேஸ் ஆஃப் செலக்டிங் 3 வேஸ் கோட்ஸ் ஃப்ரம் 5 வேஸ் கோட்ஸ் இட் இஸ் ஈக்குவல் டு 5P3 நம்பர் ஆஃப் வேஸ் ஆஃப் செலக்டிங் 3 கேப்ஸ் ஃப்ரம் 6 கேப்ஸ் இஸ் ஈக்குவல் டு 6P3 தேர்ஃபோர் டோட்டல் நம்பர் ஆஃப் வேஸ் இஸ் ஈக்குவல் டு 4P3 இன்ட்டு 5P3 இன்ட்டு 6P3 அவ்வளோதான் ஓகேவா இப்போ அடுத்த சம் பாருங்கள் தேர்ட் ஒன் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா இட் இஸ் கிவன் தட் டிட்டர்மைன் த நம்பர் ஆஃப் பெர்முடேஷன்ஸ் ஆஃப் லெட்டர்ஸ் ஆஃப் த வேர்ட் சிம்பிள் இஃப் ஆல் ஆர் டேக்கன் அட் அ டைம் ஸோ இதில் மொத்தம் எத்தனை லெட்டர்ஸ் இருக்குது 6 லெட்டர்ஸ் இருக்குது ஸோ 6 லெட்டர்ஸில் 6 எடுத்து அரேஞ்ச் பண்ணணும் அப்போ தேர்ஃபோர் நம்பர் ஆஃப் பெர்முடேஷன்ஸ் இஸ் ஈக்குவல் டு 6P6 இல்லையா 6 லெட்டர்ஸ் இருக்குது 6 எடுத்து அரேஞ்ச் பண்ணணும் இட் கேன் பி டன் இன் 6P6 வேஸ் விச் இஸ் ஈக்குவல் டு 6 ஃபேக்டோரியல் வேஸ் அவ்வளோதான் புரிஞ்சுதாம்மா ஸோ இந்த 3 சம் ஹோம்ஒர்க் இதை ஃபினிஷ் பண்ணிவிடுங்க மீதி இது நம்ம நாளைக்கு பார்க்கலாம்